Right. Good evening, Pillegal. Nanga Indriya Dinam. Nidhisar Nirvanangalin Muhammadum, Financial Institutions Management, Inda Kala Pahudikriya, Irudhi Vahupil Nangalande Kalandhukundrakundro, Mahave, Nan Ninaikkunren, Yen Ralav, Nan Oralavuk, Syllabus Fulla, Kavapani Irukran and Nekran, Irundhalum, Indriya Dinam Nangal Idivare Kalamum, Katta Vidiyangalai Patti, Oru Summary Undu, Oru Surukkam Undu, Meelaivu Undu, Seidhuvittu, Athudan, Kadandhakalathil, Kelvi Vina Patrangalil Kedka Patta, Oru Sila Kelvi Kalayam, Nangal, Meelaivu Seyyalam Endru Ninaikkiren, Indriya Dinam. Right, ஆகவே நாங்கள் நேராக எங்களுடைய பாடத்திட்டத்திற்கு செல்வோமேயானால் நாங்கள் இதுவரை காலமும் படித்த விஷயம் நாங்கள் பார்த்த நாங்கள் நிதிசார் நிறுவனங்கள் என்றான எந்த ஒரு சாதாரண நிறுவனங்கள் என்றாலும் கூட எவ்வாறு அவை உருவாக்கப்பட வேண்டும் ரைட் ஆகவே நாங்கள் பார்த்த நாங்கள் நிதிசார் நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியில் அனுமதி பத்திர லைசன்ஸ் அனுமதி பத்திரத்தை அவர்கள் பெற வேண்டி இருந்தாலும் கூட அவர்களும் ஒரு நிறுவனமாக கருதப்பட்டு அவர்களும் இலங்கையில் கம்பெனி சட்டத்தின் கீழ் ஒரு கம்பெனியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தனாங்கள் அத்துடன் நாங்கள் கம்பெனி சட்டத்தையும் நான் உங்களுக்கு காட்டி அதனுடன் ஏற்புடைய சில பிரிவுகளையும் நாங்கள் சுட்டி காட்டி விரிவாக படித்திருந்தோம் அப்படி நீங்கள் அதை தவறவிடப்பட்டிருந்தால் நீங்கள் அன்றைய தினம் ரெக்கார்டிங்ஸை எடுத்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வடிவாக விளங்கக்கூடியதா இருக்கும் எவ்வாறு இந்த நிறுவனங்கள் கம்பெனி பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்படுகின்றது ரைட்டாக நாங்கள் பார்த்தாங்க விண்ணப்ப படிவத்தை கொடுக்க வேண்டும் அதுக்கு பிறகு பெயரை தீர்மானிக்க வேண்டும் அந்த பெயரை தீர்மானிப்பதில் கூட சில தேவைப்பாடுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம் உதாரணமாக அரச சார்புடைய பெயர்களாக இருக்க முடியாது ஜனாதிபதி அப்படியான பெயராக இருக்க முடியாது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு பெயராகவும் இருக்க முடியாது ரைட் ஆகவே அந்த தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்து பெயரையும் சரியாக தெரிவு செய்தால் கம்பெனி பதிவாளர் ஒரு தனியான ஒரு பதிவு இலக்கத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த நிறுவனங்களுக்கு வழங்குவார் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருந்தனர் ஆகவே அன்றைய தினம் நாங்கள் இந்த தேவைப்பாடுகளை பற்றி மிகவும் விரிவாக கம்பெனி சட்டத்துடன் ஒப்பீடு செய்து நாங்கள் பார்த்திருந்தோம் ரைட் அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தனாங்கள் இந்த நிதிசார் நிறுவனங்கள் என்று சொன்னால் என்ன என்று பார்த்தனாங்கள் ரைட் ஆகவே ஒரு சாதாரண நிறுவனங்களுடன் ஒப்பீடு செய்கின்ற போது நிதிசார் நிறுவனங்கள் எவ்வாறு வேறுபடுகிறது என்று சொல்லி பார்த்தனாங்கள் ரைட் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் சாதாரண நிறுவனங்கள் என்று சொன்னால் அநேகமாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் உற்பத்தி செய்கிற நிறுவனங்களாக இருக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வார்கள் ஆகவே அவர்கள் மூலப்பொருட்களை வாங்குவார்கள் மெஷினரிஸ வாங்குவார்கள் வேலையாட்களை நியமிப்பார்கள் பொருட்களை உற்பத்தி செய்து அதனை சந்தைக்கு வெளியிடுவார்கள் ஆனால் இந்த நிதிசார் நிறுவனங்கள் அவ்வாறு இல்லை ரைட் நிதிசார் நிறுவனங்களில் நாங்கள் பார்த்தனாங்கள் பிரதானமான வேறுபாடு காணப்படுகிறது என்று சொல்லி ரைட் அது என்ன வேறுபாடு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் நிதி சார் நிறுவனங்கள் பெயரிடையே இருக்கின்றது நிதியை சார்ந்த நிறுவனங்கள் தான் நிதிசார் நிறுவனங்கள் அதாவது இந்த நிறுவனங்கள் பண ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் அதனால்தான் இவற்றை நாங்கள் நிதிசார் நிறுவனங்கள் என்று அழைக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த நிதிசார் நிறுவனங்களினுடைய பிரதான வியாபாரம் அல்லது வணிகம் என்னன்னு சொன்னால் ரைட்
வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் நாங்கள் சொல்லுவோம், இவர்கள் சொல்லுவார்கள் கஸ்டமர்ஸ் ஆர் த கிங் கண்ட்ரி. இந்த நிதிசார் நிறுவனங்களுக்கு பிரதானமான பலத்தை கொடுப்பவர்கள் இந்த வாடிக்கையாளர்கள். ஆகவே இந்த வாடிக்கையாளர்களிடமிருந்து வாய்ப்புகளை திரட்டி அந்த வாய்ப்புகளை பணம் தேவைப்படுபவர்களுக்கு கொடுகடன்களாக மாற்றி வழங்கி என்ன செய்கிறார்கள், கொடுகடன்களை வழங்கி அவர்களிடமிருந்து வட்டி கொடுப்பனவுகளை அறவீடு செய்து பிறகு என்ன செய்கிறார்கள், அந்த வட்டி கொடுப்பனவுகளில் ஒரு பகுதியை இந்த பணத்தினை தந்துதவிய வாய்ப்பாளர்களுக்கு இவர்கள் வட்டி செலவினமாக வழங்குகிறார்கள். சில வேளைகளில் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம், எவ்வாறு இந்த நிதிசார் நிறுவனங்கள் ஏனைய நிறுவனங்களிடமிருந்து வேறுபடுகிறது என்று ஒரு கேள்வி கேட்கலாம். எங்களுக்கு தெரியும் மற்ற நிறுவனங்கள் உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதனை விற்பனை செய்வார்கள். அத்துடன் அங்கே அந்த அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குவதா இருந்தான தொழிற்சாலை உபகரணங்கள் கருவிகள் இயந்திரங்களை வாங்குவது என்று சொன்னா, அங்கே அந்த உரிமையாளர்கள் தான் அதாவது ஓனர்ஸ் அதிகமான அளவு மூலதனத்தை இட்டிருப்பார்கள். ஆனால் இங்கே நிதிசார் நிறுவனங்கள் என்று சொல்லி பார்க்கும் போது இந்த நிறுவனங்களின் பங்குகளையும் பங்குதாரர்கள் கொள்வனம் செய்திருப்பார்கள். ஆனால் அந்த ஈக்விட்டி கேபிட்டல் அந்த பங்கு மூலதனம் மிக குறைவாக காணப்படும் இந்த நிதிசார் நிறுவனங்களின் சைஸ் அளவுடன் ஒப்பிடுகின்ற போது. ஆகவே அவர்கள் மிச்ச பணத்தை எவ்வாறு திரட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வாடிக்கையாளர்களிடமிருந்து வாய்ப்புகளாக திரட்டுகிறார்கள். ரைட், நாங்கள் உதாரணத்துடன் பார்த்தனாங்கள். அப்ப நாங்கள் ஒரு நிதிசார் நிறுவனங்களினுடைய ஐந்தொகையை சென்று பார்த்தோமே என்று சொன்னால் உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ரைட், ஐந்தொகையில் மிகப்பெரிய சொத்தாக காணப்படுவது என்ன, அதே நேரம் ஐந்தொகையில் பொறுப்பு பக்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பாக காணப்படுவது என்ன? கொஞ்சம் டைம் ஆகுது, நான் வர காட்டுறேன். ஆகவே பிள்ளைகள், இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். ரைட், மூலதனத்துக்கு மேலதிகமாக வாய்ப்பாளர்கள் திரும்ப திரும்ப சொல்றேன், இதுதான் கீ நிதிசார் நிறுவனங்கள் என்று சொன்னால் பிரதான அந்த வித்தியாசம் இதுதான். அதாவது வாய்ப்பாளர்களிடமிருந்து வாய்ப்புகளை திரட்டி அதனை கணம் அதாவது காசு தேவைப்படுபவர்களுக்கு நாங்க சொல்லுவோம் என்ன, எக்ஸஸ் ஆக இருக்கிறார்கள்ட்ட காசை எடுத்து ஷோர்டேஜ் ஆக உள்ளார்கள் பற்றாக்குறையாக உள்ளவர்களுக்கு நிதியீட்டம் செய்கின்ற அந்த இன்டர்மீடியரிஸ் அந்த இடைத்தரகர்களாகத்தான் இந்த நிதிசார் நிறுவனங்கள் தொழிற்படுகிறார்கள் என்று சொன்னோம். ஆகவே இந்த நிதிசார் நிறுவனங்கள் வந்து எந்த ஒரு பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியமானவையாக காணப்படுகின்றன. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நாட்டிலே எந்த ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வதென்றான கட்டாயம் காசு தேவை. ஆகவே அந்த வியாபாரங்களை வளர்ப்பதற்கு இல்லாட்டில் ஒரு தனிநபர்கள் தங்களுக்கு தேவையான சில தேவைப்பாடுகளை அவர்களிடம் பணம் இல்லாத போது அவர்களால் அடைய முடியாது. ஆகவே அவர்களுடைய அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கு கூட இந்த நிதிசார் நிறுவனங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எந்த ஒரு பொருளாதாரத்திலும் இந்த COVID-19 தொற்றுல கூட எங்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்களோட டே டு டே லைஃப் நாளாந்த வாழ்க்கையில் எவ்வாறு இது முக்கியத்துவம் பெற்றது என்று சொல்லுவோம். ரைட், அதாவது நாங்கள் லாக்டவுன் காலத்துல இருந்த போது கூட இவர்கள் என்ன செய்தார்கள், நடமாடும் சேவையினூடாக ஏடிஎம்ஸ் எல்லாம் எங்களோட ரோட்டுக்கு வந்தது. ரைட், வீட்டு வாசல்லையே நாங்கள் சென்று தேவையான பணங்களை எங்களால பெறக்கூடிய மாதிரி இருந்தது.
ரைட். ஆகவே அடுத்தது ஒரு இன்னும் ஒரு விஷயம் பிள்ளைகள், இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல மிக பிரதான வருமானம் வந்து என்னவாக இருக்கும்னு சொன்னால், இப்ப மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் என்று சொன்னால் அங்க விற்பனை சேல்ஸ் தான் அவர்களுடைய பிரதான வருமானமாக இருக்கும். ஆனால் நிதிசார் நிறுவனங்கள் என்று சொன்னால் இன்ட்ரெஸ்ட், ரைட், இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் இவர்களுடைய பிரதான வருமானமாக காணப்படும். சாரி, எனக்கு அந்த உதாரணத்தோட காட்டுவோம்னு சொன்ன சரியா? ரைட், வெரி குட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கோ, மிக முக்கியமான வருமானம் இது இலங்கை வங்கி பேங்க் ஆஃப் சிலோன்ற வருமான கூற்று, ரைட், இன்கம் ஸ்டேட்மெண்ட். இதுல பார்த்தால் மிகப்பெரிய வருமானமாக காணப்படுகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம். டோட்டல் இன்கம் வந்து மொத்த வருமானம் வந்து 239 பில்லியனாக காணப்பட்டாலும் அதிலே பாருங்கோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. 220 பில்லியன் ரூபாய் வட்டி வருமானமாகத்தான் காணப்படுகின்றது. அதே மாதிரி பிள்ளைகள், நாங்கள் செலவினத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான செலவாக காணப்படும் வட்டி செலவினம், அதாவது வாய்ப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட வட்டி செலவினம், ரைட். அடுத்தது நான் இன்னும் ஒன்று கூறியிருந்தேன், இது இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு நாங்கள் பார்த்தால். அதே மாதிரி நாங்கள் பேலன்ஸ் ஷீட் ஐந்தொகைக்கு போனோமே என்று சொன்னால் அங்கேயும் எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அசெட்ஸ், அசெட்ஸ்ல வந்து பாருங்கோ, பாருங்கோ பிள்ளைகள், அசெட்ஸ்ல எல்லாமே மில்லியன், சாரி, எல்லாத்தையும் விட இவர்களுக்கு அசெட்ஸ் இருக்கு. பேங்க் ஆஃப் சிலோனுக்கு 2 ட்ரில்லியன். பேங்க் ஆஃப் சிலோன் வந்து பெரிய ஒரு நிறுவனம், ரைட், 1000 இருக்குது, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். அப்ப இலங்கை வங்கிக்கு 2 ட்ரில்லியன் சொத்துக்கள் காணப்படுகிறது. இந்த 2 ட்ரில்லியன் சொத்துக்கள்ல பாருங்க 1.5 ட்ரில்லியன் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதாவது இவர்களுடைய காசை பணம் தேவைப்படுறாக்களுக்கு கொடுகடனாக வழங்கியிருக்கிறார்கள். இது வீட்டுக்கடனா இருக்கலாம், பர்சனல் லோன்ஸா இருக்கலாம், சோலப்பவ லோன்ஸா இருக்கலாம், வேறு ஏதாவது வகையான லோன்ஸாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நிதிசார் நிறுவனங்கள் என்று சொல்கின்ற போது சொத்துக்களில் பிரதான பங்கு வகிக்கிறது வந்து இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அதே மாதிரி லயபிலிட்டிஸ், பொறுப்புகளை பார்த்தால் வாடிக்கையாளர்கள் எங்களோட நிறுவனத்தில் வைப்புகள் வைத்தால் வங்கி அந்த பணத்தை வாடிக்கையாளருக்கு இருக்கின்ற போது திருப்பி செலுத்த வேண்டும். ஆகவே இது வங்கியின் பணம் இல்லை, அதால நாங்கள் இதை பொறுப்புன்னு சொல்கின்றோம். ஆனால் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வங்கியிட பணத்தை ஆக்களுக்கு கொடுத்திருக்கு, அந்த பணம் திரும்ப வங்கிக்கு வர வேண்டும், அதனால அதை நாங்கள் சொத்துக்கள் என்று சொல்கின்றோம், ரைட். ஆகவே லயபிலிட்டிஸை நாங்கள் பார்த்தால் அதே 2.2 ட்ரில்லியன் லயபிலிட்டிஸ்ல வெரி நைஸ் பாருங்கோ, ஆகக்கூடிய லயபிலிட்டிஸ் 2.2 ட்ரில்லியன் லயபிலிட்டிஸ்ல 2 ட்ரில்லியன் லயபிலிட்டிஸ் வந்து டியூ டு டிபாசிட்டர்ஸ், அதாவது வைப்பாளர்களுக்கு, ரைட், வைப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய வைப்புகள் தான் மிக பிரதானமான லயபிலிட்டிஸாக காணப்படுகின்றது. ஒன் மினிட். ஓகே பிள்ளைகள், அப்ப எங்களுக்கு இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு இந்த நிதிசார் நிறுவனங்கள் நார்மல் சாதாரணமாக ஏனைய நிறுவனங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று ஒரு எண்ணக்கருவு உங்களால எடுக்கக்கூடியதாக இருக்கும், ரைட். நாங்கள் நிறைய கவலை வேண்டி இருக்கணும். இதுதான் நிதிசார் நிறுவனங்கள்.
அடுத்தது நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் இந்த நிதிசார் நிறுவனங்களை நாங்கள் பார்த்தோம். ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் குறிப்பாக நாங்கள் பேங்க்ஸையும் வங்கிகளையும் ஏனைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நிதிசார் கம்பெனிகளையும் தான் நாங்கள் உள்ளடக்குகின்றோம். ஆகவே இவர்கள் வந்து இலங்கை மத்திய வங்கியில் தாங்கள் இலங்கையிலே நிதிசார் நிறுவனங்களாக தொழிற்படுவதற்குரிய அனுமதி நாங்கள் லைசன்ஸ் உரிம பத்திரத்தை இலங்கை மத்திய வங்கியில் இவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே அதுக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் பேங்கிங் ஆக்ட் கூட நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தனால் அன்றைய தினம் ஒவ்வாறு வங்கி சட்டம் என்னென்ன விஷயத்தை சொல்லுது ஒரு நிதிசார் நிறுவனம் இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்வதற்கு. இவர்கள் விண்ணப்ப படிவத்தை செலுத்த வேண்டும், அத்துடன் சில தேவைப்பாடுகள் ஆக குறைந்த மினிமம் கேபிட்டல் ரிக்யர்மெண்ட் ஆக குறைந்த மூலதன தேவைப்பாடுகள் மேலும் சில தேவைப்பாடுகள் இவர்கள் பூர்த்தி செய்து இலங்கை நாணய சபைக்கு அதாவது மானிட்டரி போர்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்திலே அந்த மானிட்டரி போர்டு நாணய சபைக்கு இவர்கள் அந்த விண்ணப்ப பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் உரிமையை பெறுவதற்காக. ரைட், அதற்கு பிறகு மத்திய வங்கி கன்சிடர் பண்ணி நிதி அமைச்சருடன் கலந்துரையாடி அவருடைய அனுமதியின் கீழ் என்ன செய்யும், ஓகே இவர்கள் இலங்கையில் ஒரு நிதிசார் நிறுவனமாக தொழிற்படலாம் என்று சொல்லி கருதுகின்ற பட்சத்தில் நாணய சபை வங்கி மேற்பார்வை திணைக்களத்தின் ஊடாக இந்த லைசன்ஸ் உரிம பத்திரத்தினை இந்த நிதிசார் நிறுவனங்களுக்கு வழங்கும். ரைட், அடுத்தது நாங்கள் நிதிசார் நிறுவனங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது வேற சில சின்ன சின்ன நிறுவனங்கள் காணப்படுகின்றது. அதாவது காப்புறுதி கம்பெனிகள் காணப்படுகின்றது. இதனை விட பங்கு தரகர்கள் பங்கு தொடர்பான விற்பனை கொள்வன நடவடிக்கைகள் இடைத்தரகர்களாக செயற்படுகின்ற பங்கு தரகர் கம்பெனிகள் காணப்படுகின்றது. சில மைக்ரோ ஃபைனான்ஸ் நுண்கடனை சேகரிக்கின்ற இந்த கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரூரல் பேங்க்ஸ் அவையெல்லாம் காணப்படுகின்றன. மேற்பார்வை செய்பவர்கள் சாதாரணமாக லைசன்ஸ் கொடுத்தாச்சு தானே என்று சொல்லி இவர்கள் நிதிசார் நிறுவன நடவடிக்கைகளை செய்கின்ற போது வாடிக்கையாளர்களை ஏமாத்த கூடாது. ஏன் இங்கே ரெகுலேஷன்ஸ் இந்த ஒழுங்குமுறைப்படுத்தல் ஏன் இவர்கள் ரெகுலேட் பண்ணப்பட வேண்டும்? இதுவும் நான் பார்த்திருக்கிறேன் சில வேளைகளில் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கும். வை ரெகுலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் இந்த நிதிசார் நிறுவனங்கள் சூப்பர்வைஸ் மேற்பார்வை பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் முக்கியம் என்னன்னா இவர்கள் வைப்பாளர்கள் சாதாரணமாக கஷ்டப்படுகின்ற பணக்காரர் தொடக்கம் ஏழை மக்களிட பணத்தை கூட இவர்கள் திரட்டுகின்றார்கள். அதனால அப்பாவி மக்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. அவர்களினுடைய அந்த கடினமான உழைப்பின் மூலம் பெற்ற பல பணத்தை இவர்கள் சேகரித்து அவர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த கஸ்டமர்ஸிட ட்ரஸ்ட் வாடிக்காளர்களுடைய அந்த நம்பகத்தன்மையை பேணுவதன் நோக்கத்திற்காகவும் வாடிக்காளர்கள் எந்த விதத்திலும் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காகவும் இலங்கையில் உள்ள நிதிசார் நிறுவனங்கள் முறிவடைய கூடாது என்பதற்காகவும் இந்த நிதிசார் நிறுவனங்கள் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு மேற்பார்வை செய்யப்படுதல் அவசியமாக காணப்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் பார்த்தால் இலங்கை மத்திய வங்கி யார் யாரை மேற்பார்வை செய்கின்றது என்று சொன்னால் உரிமம் பெற்ற வங்கிகள் லைசன்ஸ் பேங்க் ரைட் லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் லைசன்ஸ் லீசிங் கம்பெனிஸ் குத்தகை கம்பெனிகள் இதனை விட நாங்கள் பார்த்தனாங்கள் இந்த திரைசேரி திரைசேரி முறிகள் திரைசேரி உண்டியர்களை அரசாங்கத்திடம் இருந்து கொள்வனவு செய்கின்ற பிரதான முதன்மை விநியோகஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரைமரி டீலர்ஸ் இவர்களையும் சென்ட்ரல் பேங்க் தான் சூப்பர்வைஸ் பண்ணுது. இதனை விட பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது கட்டண சேவைகள் யாராவது வழங்குபவர்களாக இருந்தால் அவர்களையும் இந்த சென்ட்ரல் பேங்க் தான் மேற்பார்வை செய்கின்றது. ரைட், அடுத்தது இந்த இக்யூட்டிஸ் பங்கு மூலதனம் அல்லது பங்கு கொள்வனவு விற்பனை தொடர்பாக பார்த்தோமே என்று சொன்னால்
அவர்களை ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்பார்வை செய்பவர்களாக காணப்படுபவர்கள் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. இலங்கை பத்திரங்கள் மற்றும் பரிமாற்றம் ஆணைக்குழுதான் இந்த வேலையை செய்பவர்களாக காணப்படுகிறார்கள். அதற்கு கீழ் அவர்கள் யார் யாரை சூப்பர்வைஸ் பண்றார்கள் என்று சொன்னால், ஸ்டாக் புரோக்கர்ஸ் பங்கு தரகர்கள், யூனிட் டிரஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், ரைட், வேறு ஏதாவது மார்ஜின் ப்ரொவைடர்ஸ். மார்ஜின் ப்ரொவைடர்ஸ் என்று சொன்னால், இப்ப என்னட்ட பங்கு மூலதனத்தை கொள்வனம் செய்வதற்குரிய போதிய பணம் இல்லை என்று சொன்னால், நானும் ஒரு குறிக்கப்பட்ட பணத்தை போட வேண்டும். அதனை விட இந்த மார்ஜின் ப்ரொவைடர்ஸ் வந்து எனக்கு கடன் தருவார்கள். ரைட், அப்ப நான் கடனை வாங்கி பங்கு மூலதனத்தை கொள்வனம் செய்வேன். மற்றது அண்டர் ரைட்டர்ஸ் போன்றவர்களை இந்த இலங்கை பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற ஆணைக்குழு வந்து சூப்பர்வைஸ் பண்ணு. ரைட், இதனை விட காப்புறுதி கம்பெனிகள் இலங்கையில் காணப்படும். உதாரணமாக ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், சிலிங்கோ இன்சூரன்ஸ் போன்ற பல்வேறு காப்புறுதி நிறுவனங்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே அத்தகைய காப்புறுதி நிறுவனங்களை மேற்பார்வை செய்பவர்களாக இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறை ஆணைக்குழு வந்து காணப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள், இந்த நுண்கடன் என்று பார்த்தால் மைக்ரோ ஃபைனான்ஸ் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால், கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கோஆபரேட்டிவ் ரூரல் பேங்க்ஸ் மற்ற சிக்கன கடன் கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றை அவர்கள் மேற்பார்வை செய்பவர்களாக காணப்படுவார்கள். ரைட், அடுத்தது நாங்கள் பார்த்த நாங்கள் இது நீங்கள் அன்றைய தினம் என்னுடைய இரண்டாவது மூன்றாவது வகுப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்காட்டி மேலதிக விவரம் அதாவது நாங்கள் பார்த்தனாங்கள் எவ்வாறு இந்த வங்கிகளுக்கு உரிமம் வழங்கப்படுகின்றது. இதற்கு ஏற்புடைய சட்டம் வந்து 1988 30 இலக்க வங்கி சட்டத்தின் கீழ் தான் இலங்கையில் நிதிசார் நிறுவனங்களுக்கு அதாவது உரிமம் வழங்கப்படுகின்றது. ரைட், அந்த உரிமம் வழங்கும் நடைமுறை என்ன எல்லாம் சொல்லி பார்த்தனாங்கள். இதையும் நான் இப்போது விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். ரைட், அடுத்தது வந்து அடுத்தது பங்குதாரர்கள். அதனை பார்க்க முதல் நாங்கள் பார்ப்போம் இந்த லைசன்சிங் தொடர்பாக ஏதாவது கேள்வி வந்து எங்களுக்கு வந்திருக்கும் சொல்லி. ரைட் பிள்ளைகள், நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம் என்னன்னு சொன்னால், ஒரு கேள்வி வந்திருக்கின்றது ஃபர்ஸ்ட் பார்ட்டில், இந்த நிதிசார் நிறுவனங்கள், ரைட், நிதிசார் நிறுவனங்கள்ல கேன்சலேஷன், கேன்சலேஷன் என்று சொன்னார் பிள்ளைகள், உரிமத்தை ரத்து செய்தல். ஒரு கேள்வி கேட்கப்படலாம், அண்மை காலத்தில் இலங்கையில் உரிமம் நீக்கப்பட்ட வங்கிகள் எவை என்று கேட்டால் நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இரண்டு வங்கிகள் உரிமம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது. வங்கிகளுக்கு ஒன்று வந்து அவர்கள் வந்து விலகி போயிருக்கின்றார்கள், ICICI பேங்க். இது வந்து இந்தியாவின் ஒரு வங்கி, இங்கே வந்து கிளையை வைத்திருந்தார்கள். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கும் வந்து இந்தியாவோட வங்கி, இங்கே வந்து கிளைகளை வைத்திருந்தார்கள். இவர்கள் சில தேவைப்பாடுகள் காரணமாக அவர்கள் தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை இலங்கையில் முடிவுறுத்தி இருக்கின்றார்கள். ரைட், ஆகவே இது சில வேளை கேள்விக்கு வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, த ஃபைனான்ஸ், மற்றது சுவர்ணமஹால் ஃபைனான்ஸ், இவர்களுடைய லைசன்ஸும் வந்து கேன்சல் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த சுவர்ணமஹால் ஃபைனான்ஸிலே வந்து தற்போது இலங்கை மத்திய வங்கி கொஞ்சம் காலம் கொடுத்திருக்கின்றது. என்னத்துக்கென்று சொன்னால், வேறு யாராவது முதலீட்டாளர்கள் இந்த கம்பெனியை கொள்வனவு செய்கிறார்களா என்பதற்குரிய சாத்தியப்பாடுகளை பார்ப்பதற்காக அந்த உரிமம் நீக்கப்பெற்ற அந்த லைசன்ஸ ஹோல்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள் கொஞ்ச காலத்துக்கு. ரைட், நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இவை வந்து பிள்ளைகள் அண்மை காலத்தில் நிதியியல் சந்தையில் இடம்பெற்ற முக்கிய நடவடிக்கைகள். இதற்கும் நான் ஒரு வழி உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் பார்க்கலாம். இலங்கை மத்திய வங்கியினுடைய நீங்கள் வலைத்தளத்துக்கு சென்று
ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வகுப்பில சொல்லி காட்டியிருக்கிறேன், சில வழிகளை நீங்கள் மறந்திருந்தாலும் உங்களுக்கு திரும்ப நான் ஞாபகப்படுத்துகின்றேன். உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸாமுக்கு இது வந்து பிரயோசனமாக காணப்படும். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பிரஸ் ரிலீஸ் காணப்படுது. ரைட், இந்த பிரஸ் ரிலீஸுக்கு நீங்கள் போய் பார்த்தால் தமிழ்லையும் பார்க்கலாம். இதுல தமிழை கிளிக் பண்ணினா நீங்கள் தமிழை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மானிட்டரி பாலிசி ரிவியூஸ், அநேகமாக இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த நாணய கொள்கை மீளாய்வு செய்யப்படுகின்றது. இதுலதான் அந்த கொள்கை வட்டி வீதங்கள், அந்த எஸ்ஆர்ஆர் ஸ்டாண்டர்டு அந்த ரிசர்வ் ரேஷியோ எல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த மானிட்டரி பாலிசி ரிவியூவை நீங்கள் ஒரு வருடத்துக்கு வாசிப்ப பிள்ளைகள் எக்ஸாம் டிசம்பரோ ஜனவரி என்று சொன்னால் நீங்கள் 2021 ஜனவரியிலிருந்து இவ்வளவு காலமும் இடம்பெறும் மானிட்டரி பாலிசி ரிவியூவை வாசிங்கோ. இதுல நிறைய பிரயோசனமான தகவல்கள் இந்த எஸ்ஐஎம் பாடத்துக்கு இல்லாட்டிலும் உங்களுடைய மற்ற பாடங்களுக்கு கூட அது உதவி செய்யும். ரைட், ஆகவே இதுல போய் மானிட்டரி பாலிசி ரிவியூ பார்க்கலாம். இதனை விட நீங்கள் இந்த நோட்டீஸுகள்ல போய் பார்த்தால் வெவ்வேறு வகையான பிரஸ் ரிலீஸ உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் காட்டுகின்றேன் பாருங்கோ, எவ்வளவு ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் இந்த பாடத்துக்கு அது தேவையில்லை பிள்ளைகள், நீங்க வேணுமெண்டா வாசிக்கலாம். இப்படி கணக்கு இருக்கும். என்னென்னா ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் தான் அநேகமாக ஒவ்வொரு கிழமையும் இடம் வருவதால அது தொடர்பான பிரஸ் ரிலீஸ் கணக்கு இருக்கு. ஆனாலும் பாருங்க, பப்ளிக் ஆக்ஷன் ஃபார் இஷ்யூன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ், இதனை விட வேறு ஏதாவது இருந்தால் பிள்ளைகள் இது 6ஆம் மாசம் அப்படி ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு சில பல விஷயங்களையும் உங்களால அறியக்கூடியதாக இருக்கும். பிரமிட் ரெக்கட்ரிஸ் கெட் பனிஸ்ட் இந்த அப்படி ஒரு விஷயம் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவ்வாறு இலங்கை மத்திய வங்கியினால் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் வந்து ஊடகங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பிரதிகள், அந்த கொப்பிகள் வந்து இங்கே காணப்படுகின்றது. பிரஸ் ரிலீஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மானிட்டரி பாலிசி ரிவியூஸ், எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ், ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன், இன்ஃபிளேஷன் பணவீக்கம் தொடர்பாக, பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ், அது நான் பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தொடர்பாக ஏதாவது சொன்னால், அதாவது வங்கி எல்லா நிதி நிறுவனங்கள் சார்பாக சொன்னால் இதன்கள் உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். ரைட், சுவர்ண மஹால் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிஎல்சி, ரிசம்ஷன் ஆஃப் பிசினஸ். ரைட், இது நான் ஏன் காட்டுறேன்டா பிள்ளைகள், இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நாங்கள் படித்த என்று மட்டும் இல்லாமல் அனுபவ ரீதியாகவும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரைட், சுவர்ண மஹால் ஃபைனான்சியல் சர்வீஸ் பிஎல்சி நிபந்தனையின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட நோக்கம் ஒன்றுக்காக வியாபாரத்தினை மீள ஆரம்பித்தல். அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெர்பெச்சுவல் ட்ரஸ்ட் லிமிடெட் வியாபாரத்தின் இடநிறுத்தம் சஸ்பென்ஷனை வந்து நீடிச்சிருக்கிறார்கள். ரைட், நிறைய இருக்கு பாருங்க, COVID-19 மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சலுகை திட்டங்கள், உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளினால் மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு நாணய கடன்பாடுகளுக்குரிய வசதி தொடர்பான விஷயம், இதுதான் அந்த சுவர்ண மஹால் ஃபைனான்சியல் சர்வீஸ் பிஎல்சி வியாபாரத்தினை இடைநிறுத்துதல். ரைட், இவ்வாறு இடிஐ பினான்ஸ் லிமிடெட் முடிவுறுத்துவதற்கான தகமை வாய்ந்த நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் ஒன்றின். ஆகவே பிள்ளைகள் இதை கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா சில வழிகள் உதாரணத்துக்கு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த இடிஐ, சுவர்ண மகால், த ஃபைனான்ஸ், ரைட், இந்த விஷயங்கள் தொடர்பான பிரஸ் ரிலீஸ நீங்கள் இதன் கீழ பார்க்கக்கூடியதாக இருக்கும். த ஃபினான்ஸ் கம்பெனி பிஎல்சி மீது இலங்கை மத்திய வங்கியினால் எடுக்கப்படும் ஒழுங்குமுறைப்படுத்தல் நடவடிக்கை. ரைட், த ஃபைனான்ஸ் கம்பெனி பிஎல்சி மீது இலங்கை மத்திய வங்கி, இது தொடர்பான பல விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. நட்வெல்த் செக்யூரிட்டிஸ் வியாபாரத்தினை இடைநிறுத்தி இருக்கிறார்கள். ரைட், இவ்வாறு பிள்ளைகள் பல விஷயங்களை வந்து நீங்கள் அங்கே உங்களால
வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே கேட்கப்பட்ட கேள்வி வந்து இந்த லைசன்ஸ கேன்சல் பண்ற செயற்பாடு, முடிவுறுத்தும் செயற்பாடு என்னென்ன நோக்கத்திற்காக வழங்கப்படுகிறது என்று சொல்லி நான்கு விடைகள் தந்திருக்கின்றது. ஒன்று வந்து அவர்கள் தொடர்ச்சியாக ஏற்புடைய சட்டங்கள், ஒழுங்கு முறைப்பாடுகளை வயலேட் பண்ணி இருக்கிறார்கள், மீறி இருக்கிறார்கள். இது ஒரு விடையாக தரப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அப்ப லைசன்ஸ் நாங்க சொல்லி பார்த்தாங்க, லைசன்ஸ் கொடுத்து ஒரு குறிக்கப்பட்ட காலம் கொடுப்பினும் அந்த காலத்துக்கு வந்து அவர்கள் அவர்களுடைய அந்த வியாபார நடவடிக்கையை வெற்றிகரமாக தொடங்கி காட்ட வேண்டும். லைசன்ஸ் உரிமம் வழங்கப்பட்டு இவர்களால் குறிக்கப்பட்ட அந்த கால பகுதியில் இந்த நிறுவனங்கள் தமது வியாபாரத்தை ஆரம்பிக்கவில்லை, ஆரம்பிக்க தவறிவிட்டன, ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் டிபாசிட்டர்ஸ் இருக்குத்தானே, வைப்பாளர்களையும் கொடுகடனாளர்களையும் பாதிக்க கூடிய பல நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அடுத்தது நாலாவது விடை, ஆல் ஆஃப் தி அபவ், மேற்கூறப்பட்ட அனைத்தும். ஆகவே இப்படி என்று சொன்னால் நீங்க இதனை விடையாக தெரிவு செய்வீர்கள். அதாவது எந்த சந்தர்ப்பத்திற்காக ஒரு வங்கி அல்லது நிதி கம்பெனியினுடைய உரிமம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும், ரைட். இவ்வாறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கலாம் பிள்ளைகள். ஆகவே விடை எதுவாக இருக்கும் என்று சொன்னால் மேற்கூறப்பட்ட அனைத்தும். எங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக வயலேட் பண்ணினா அந்த லைசன்ஸ் பறிக்கப்படும். இவர்களினால் வழங்கப்பட்ட குறிக்கப்பட்ட காலத்தில் கம்பெனிகளை தொடங்கவில்லை என்று சொன்னாலும் அங்கே லைசன்ஸ் வந்து பறிமுதல் செய்யப்படும், ரைட். அத்துடன் கஸ்டமர்ஸ் கிங், வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். ஆகவே வாடிக்கையாளர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவர்கள் சீட் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஆகவே அவர்களுக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் அங்கே லைசன்ஸ் வந்து மத்திய வங்கியினால் கேன்சல் பண்ணப்படும். ஆகவே விடை வந்து மேற்கூறப்பட்ட எல்லாமாகத்தான் இருக்கும், ரைட். அடுத்தது வந்து பார்ப்போம், ரைட். நான் இதனை குயிக்கா கவ் பண்ணிட்டு சில நான் விடுபட்ட சில விடயங்களை இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன், மிஞ்சி இருக்கிற சில விடயங்களை, ரைட். ஆகவே இது பார்த்துட்டோம். ஓகே பிள்ளைகள், இடர்நீர் முகாமைத்துவத்திற்கு பொறுப்பாக சில குழுக்கள் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் என்னென்ன குழுக்கள் காணப்படுது எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்து நாங்கள் நிதிசார் நிறுவனங்கள் என்று சொன்னால் எந்த ஒரு நிறுவனத்தை போலும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர், பிரதான நிறைவேற்று அதிகாரி வந்து முக்கியமாக அந்த நிறுவனத்திற்கு பொறுப்பாக காணப்படுவார். நிறுவனத்தினுடைய நாளாந்த நடவடிக்கைகளை ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்பார்வை செய்வதற்கு அவர் பொறுப்பாக இருப்பார், ரைட். அவருக்கு கீழே கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல், கேஎம்பிஸ் என்று சொல்லுவோம், அந்த பிரதான முகாமைத்துவ அலுவலர்கள் வந்து காணப்படுவார்கள். அதாவது உதாரணமாக சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர், சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர், சீஃப் இன்டர்னல் ஆடிட்டர், ரைட், சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர். அந்த ஒவ்வொரு சீஃபும், ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு செக்ஷனுக்குரிய தலைவர்களும் வந்து நாங்கள் கேஎம்பி, ஸ்கீம் மேனேஜ்மெண்ட் பர்சனல் சொல்வோம். அதுக்குள்ள இந்த சிஇஓவையும் நாங்கள் உள்ளடக்குவோம், ரைட். ஆனால் இவர்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்கின்றதா என்பதனை ஒரு சுயாதீனமாக மேற்பார்வை செய்து இவர்களை கண்காணிப்பு செய்து இவர்களை வழிநடாத்துவதற்காக இந்த நிதிசார் நிறுவனங்களுக்கு கட்டாயம் ஒரு போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இருக்க வேண்டும், இயக்குனர் சபை இருக்க வேண்டும் பிள்ளைகள். ஆகவே இந்த இயக்குனர் சபையின் தலைவரை நாங்கள் சேர்மன் என்று சொல்லுவோம், ரைட். இயக்குனர் சபை தலைவர் என்று சொல்லுவோம், ரைட். அத்துடன் இந்த இயக்குனர் சபையில நாங்கள் பார்த்த நாங்கள் நிறுவனத்தில் உள்ள, அதாவது நிறுவனத்தில் ஊழியர்களாக அங்கம் வகிக்கின்ற, பிரதான பதவிகளில் அங்கம் வகிக்கின்ற ஒரு சில உத்தியோகத்தர்களும் இந்த இயக்குனர் சபையில போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸா இருக்கலாம். அப்படி இருந்தால் நாங்கள் அவர்களை சொல்ற நாங்கள் என்னென்ன டிபெண்டன்ட்
என்றால் அவர்கள் வந்து நிறுவனத்தில உள்ளே உள்ள ஆட்கள். ஆகவே இவர்கள் சில வேளைகளில் பக்கச்சார்பாக நடக்கலாம். தமது சில சுய லாபங்களுக்காக பக்கச்சார்பாக நடந்தாலும் என்பதற்காகவும் இலங்கை மத்திய வங்கி சொல்லி இருக்கின்றது. இந்த இயக்குனர் சபையில கட்டாயமாக காலத்துக்கு காலம் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்ற அந்த எண்ணிக்கையான அளவில சுயாதீன டிரெக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டிரெக்டர்ஸ், அவர்களை நாங்கள் தமிழிலே சுயாதீன இயக்குநர்கள் என்று சொல்லுவோம். இந்த சுயாதீன இயக்குநர்கள் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், இவர்கள் இந்த வங்கியில அல்லது நிதி கம்பெனியில வேலை செய்யல, முற்று முழுதாக வெளியில இருந்து, ஆனால் இந்த நிதிசார் துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி தகமை உள்ள எக்ஸ்பர்ட்ஸ். அத்தகைய எக்ஸ்பர்ட்ஸ், சிறப்பியல்பு வாய்ந்தவர்களை சுயாதீன இயக்குநர்களாக இந்த இயக்குனர் சபைக்கு நியமிக்கப்படும். ஆகவே இந்த இயக்குனர் சபை தான் ஆக உச்சத்துல, டாப்ல, உயர் மட்டத்தில் இருந்து இந்த நிறுவனத்தை ஓவசை, மேற்பார்வை செய்பவர்களாக காணப்படுவார்கள். ஆகவே இவர்கள் இந்த சபை குழு வந்து அல்லது இயக்குனர் சபை வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா நடவடிக்கைகளையும் இவர்கள் ரிவ்யூ பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஏனென்றால் வெளியில இருந்த ஆக்கள் வரவினம் அவர்களுக்கு நேர பற்றாக்குறை காணப்படும். பல பற்றாக்குறை காரணமாக இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த இயக்குனர் சபையினுடைய பொறுப்புகளை ஏனைய சில உப குழுக்களை வந்து நியமித்திருப்பார்கள். அந்த உபகுழுக்களை நியமிக்கின்ற போது அந்த உபகுழுக்கள் வந்து அந்தந்த விடயம் தொடர்பாக அவர்கள் மேற்பார்வை செய்து அதனை என்ன செய்வார்கள், இந்த இயக்குனர் சபைக்கு அவர்கள் அறிக்கையிடுவார்கள். ஆகவே இந்த இயக்குனர் சபைக்கு இலகுவாக இருக்கும் தங்களுடைய அந்த மேற்பார்வை நடவடிக்கைகளை செய்வதற்காக. அத்தகைய குழுக்கள் தான் பிள்ளைகள் இங்கே சில வந்து காட்டப்பட்டிருக்கிறது. பார்ப்போம், நான் கோஆபரேட் கவர்னன்ஸ் வந்து முக்கியமான ஒரு செக்ஷன் ஆகவே பார்ப்போம். ஒரு கேள்வி வந்திருக்கின்றது பிள்ளைகள், 2021 தை மாசம் பேப்பர் வந்து எந்த ஒரு வெற்றிகரமான நிதிசார் நிறுவனத்துக்கும் ஒரு வினைத்திறனான இயக்குனர் சபை வந்து அவசியமாக காணப்படுகின்றது. ஆகவே அவர்களினுடைய நோக்கு வந்து நீண்டகால சஸ்டைனபிள் நிலைத்திருக்கும் தன்மையை மேம்படுத்துவதற்கும் ஷேர்ஹோல்டர்ஸ், பங்குதாரர்களினுடைய பெறுமதியை அதிகரிப்பதும் அவர்களுடைய பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. நிச்சயமாக நான் உங்களை பங்குதாரர்கள் சொல்ல மறந்து போனேன், அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகள். இந்த பங்குதாரர்கள் யார் என்று சொன்னால், இந்த வங்கியை ஆரம்பித்து நடத்துவதற்கு தங்களுடைய பணத்தினை இந்த பங்குகளில் முதலீடு செய்தவர்கள். ரைட். ஆகவே ஆரம்பிக்கின்ற காலத்தில் பங்குகளை கொள்வனவு செய்தவர்களாகவும் இருக்கலாம், இல்ல காலம் செல்ல இன்றைக்கு நேற்று அந்த பங்குகள் வந்து பங்கு சந்தையில் விற்பனை கொள்வனவு செய்யப்பட்டிருக்கலாம். ஆரம்பத்தில் வாங்கியவரால் வேறு ஒரு ஆளுக்கு இந்த பங்குகளை விற்பனை செய்திருக்கலாம். ஆகவே யார் என்றாலும் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளில் முதலீடு செய்த அனைவரும் பங்குதாரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் தான் இந்த நிதிசார் நிறுவனங்களின் உரிமையாளர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே நிறுவனம் தான் ஈட்டிய லாபத்தில் ஒரு பகுதியை தன்னுடைய செலவினங்களாக செலவழித்ததன் பின்னர் ஊழியர்களுக்கு அதாவது ஊழியர்களுக்கு சம்பளத்தை வழங்கியதன் பிற்பாடு மிச்சமாக இருக்கின்ற லாபத்தில் ஒரு பகுதியை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த ஷேர்ஹோல்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பங்குதாரர்களுக்கு டிவிடன்ஸ், பங்கு லாபமாக வழங்குவார்கள். ரைட். ஆகவே நிதிசார் நிறுவனங்களிலும் கூட இந்த பங்குதாரர்கள் முக்கியமானவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் தான் இந்த நிதிசார் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். பாருங்க பிள்ளைகள், ஷியா கேபிட்டல் இருக்கு. ஆகவே இந்த பங்கு மூலதனத்தை தந்தவர்கள் தான் இந்த பங்குதாரர்கள். இதுல நான் முதல்ல காட்டின ஞாபகம் இருக்கு, நாங்கள் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு பார்க்கலாம், இல்லாட்டில் இந்த நோட்ஸ் நம்பர் 49 போய் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். Mm-hmm.
நான் இப்ப வெளியில போனா திரும்ப இதுக்கு வர கஷ்டம். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் என்று நீங்க டைப் பண்ணி பார்த்தா தெரியும் எத்தனை எண்ணிக்கையான பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் சொல்லி. ஆனால் நாங்கள் அது எங்களுக்கு தேவையில்லை இந்த பாடத்திட்டத்துக்கு. நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், இந்த பங்குதாரர்கள் என்று சொன்னால் யார், இந்த இயக்குனர் சபை இயக்குனர்கள் என்று சொன்னால் யார், ரைட்? ஆகவே இங்கு கேள்விக்கு நாங்கள் திரும்ப வருவோம். கோபரேட் கவர்னன்ஸ் சொல்லுது, இவர்கள் வந்து நிதிசார் நிறுவனங்களின் சஸ்டைனபிலிட்டி நிலைத்து நிற்கும் தன்மைக்கும் இந்த பங்குதாரர்களினுடைய வேல்யூஸ் பெறுமதிகளை அதிகரிப்பதற்கும் இவர்கள் முக்கியமானவர்களாக காணப்படுகிறார்கள். யார்? இந்த இயக்குனர் சபை என்று கேள்வியிலேயே கூட்டாக சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், இந்த கோபரேட் கவர்னன்ஸ் கூட்டு ஆளுகை என்று சொன்னால் என்ன, ரைட்? அத்துடன் ஒரு நிதிசார் நிறுவனத்திற்கு இந்த கூட்டு ஆளுகையின் நன்மை என்ன என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது, ரைட்? ஆகவே இந்த கூட்டு ஆளுகை அல்லது கோஆபரேட் கவர்னன்ஸ் என்று சொன்னால் என்ன, நீங்கள் ஒரு வரியிலே எழுதலாம் விடை. இந்த கூட்டு ஆளுகை என்பது, ரைட், இந்த நிதிசார் நிறுவனங்களை வழிநடாத்தி கட்டுப்படுத்துகின்ற ஒரு பொறிமுறை அல்லது ஒரு முறைமைதான் கூட்டு ஆளுகை. என்னுடைய நோட்ஸ்ல இல்லாட்டி நீங்க தயவு செய்து நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த கூட்டு ஆளுகை என்பது ஒரு நிதிசார் நிறுவனங்களின் அல்லது எந்த ஒரு கம்பெனிகளையும் வழிநடாத்தி கட்டுப்படுத்துகின்ற ஒரு முறைமைதான் இந்த கூட்டு ஆளுகை. இவர்கள் வழிகாட்டுதலை வழங்குவார்கள், அத்துடன் நிறுவனம் தவறி பாதை மாறி போகாமல் கட்டுப்பாட்டு நடவடிக்கை கண்ட்ரோல் செய்யும் இவர்கள் வந்து அமுல்படுத்துவார்கள். ஆகவே அத்தகைய ஒரு முறைமை தான் இந்த கோஆபரேட் கவர்னன்ஸ் அல்லது கூட்டு ஆளுகை, ரைட்? அடுத்தது பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தா, இந்த கூட்டு ஆளுகையினுடைய நன்மைகள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தா சொல்லலாம். ஒரு குட் கோஆபரேட் கவர்னன்ஸ், சிறந்த கூட்டு ஆளுகை வந்து என்ன செய்தென்று சொன்னால், நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு, சக்சஸ், நிறுவனத்தினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதுடன் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கும் இது வழிவகுக்கின்றது, ரைட்? அடுத்தது ஒரு பலமான ஒரு கூட்டு ஆளுகை என்ன செய்யுதென்று சொன்னால், முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புகின்றது, ரைட்? அடுத்தது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், மூலதனத்துக்குரிய, மூலதனத்தை வழங்கியவர்களுக்குரிய அந்த செலவீனத்தை வந்து குறைக்கிறது. சிறந்த முறையில் நிறுவனம் முகாமை செய்யப்படுவதனால அந்த முதலீட்டுக்குரிய மூலதனத்துக்குரிய செலவீனத்தை இது குறைக்கும். அடுத்தது பங்கு விலைகளில் ஒரு பாசிட்டிவ், ஒரு சாதகமான தாக்கத்தையும் இது கொண்டிருக்கும். நல்ல முறையில கோஆபரேட் கவர்னன்ஸ் இருந்தால், இல்ல பாதகமான முறையில கோஆபரேட் கவர்னன்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும் பங்கு விலைகள் சரிஞ்சு கம்பெனி முறிவடைகிற நிலைக்கும் போகலாம், ரைட்? அடுத்தது நல்ல ஒரு கூட்டு ஆளுகை வந்து என்ன செய்தன்னு சொன்னால், மினிமைஸ் பண்ணது, குறைக்கின்றது அல்லது தவிர்க்கின்றது வேஸ்டேஜ். வேஸ்டேஜ்ன்றது என்ன, வீணடிக்கப்படாமல், வளங்கள் வந்து வீணடிக்கப்படுவதை தவிர்த்தல், கொரப்ஷன் சொன்னால் என்ன சொல்லுவோம், முறைகேடுகள் இடம்பெறுவதை தவிர்த்தல், இடர் நேர்வுகளை சரியாக முகாமை செய்தல், நல்ல ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கட்டி எழுப்புதல் போன்றவற்றை இந்த நல்ல கோஆபரேட் கவர்னன்ஸ் வந்து செய்யும். அத்துடன் சிறந்த கோஆபரேட் கவர்னன்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், நிறுவனத்தில் ஆர்வம் உள்ள அனைத்து தரப்பினருடைய நலன்களை வந்து கவனத்தில் கொள்ளும். ஆகவே இவ்வளவு விஷயங்களும் நல்ல ஒரு கோஆபரேட் கவர்னன்ஸ் கூட்டு ஆளுகையினுடைய நன்மையாக காணப்படுகின்றது, ரைட்? அடுத்தது பிள்ளைகள் கேள்வி பார்ப்போம்.
அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. பாருங்க பிள்ளைகள், போட் போட் என்று சொல்வது வந்து இயக்குனர் சபை, ரைட். இந்த இயக்குனர் சபை வந்து அவர்கள் தாங்களாகவே ஒரு ரெகுலர் அசஸ்மெண்ட், ஒரு ரெகுலர் சொன்னால் ஒரு ஒழுங்கு ரீதியான ஒரு மதிப்பீட்டை அவர்கள் செய்ய வேண்டும், தனியாகவும் கூட்டாகவும். அவர்களுடைய ஓன் ஓன் என்று சொல்றது அவர்களுடைய சொந்த அந்த பெறுபேறுகளை, நிறுவனம் தொடர்பான அவர்களுடைய அதாவது இயக்குனர் சபையினுடைய நடவடிக்கைகளை அவர்கள் தனியாகவும் கூட்டாகவும் அவர்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். இது கட்டாயம் இலங்கை மத்திய வங்கியும் சொல்லி இருக்கின்றது, ரைட். ஆகவே சாரி நான் சொல்லிட்டேன், இலங்கை மத்திய வங்கியும் சொல்லி இருக்கேன்னு கேள்வி வந்து இப்படி சொல்லிட்டு இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், நீங்கள் இந்த கூற்றுடன் உடன்படுகின்றீர்களா, உங்களுடைய விடையை விவரிக்குக. நிச்சயமாக ஆம், ரைட். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இவர்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். ஆகவே விடை ஆம் என்று சொல்லிட்டு நாங்கள் எழுதலாம். இந்த இயக்குனர் சபை வந்து முக்கியமான மூன்று ரோல்ஸ், மூன்று விதமான பங்கினை வகிக்கின்றார்கள் எந்த ஒரு கம்பெனியிலையும். ஒன்று வந்து டிரெக்ஷன், வழிகாட்டுதல்களை வழங்குகின்றார்கள். நோட் பண்ணி வையுங்க பிள்ளைகள், வழிகாட்டுதலை வழங்குகின்றார்கள், கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள், அத்துடன் ஆலோசனை சேவைகளையும் வழங்குகின்றார்கள். ஆகவே இந்த இயக்குனர் சபை முக்கியமான மூன்று விதமான பங்கினை வகிக்கின்றார்கள். ஒன்று வந்து நிறுவனத்தினை வழிநடத்துகின்றார்கள், கட்டுப்படுத்துகின்றார்கள், தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்றார்கள், ரைட். ஆகவே இந்த இயக்குனர் சபை வந்து தங்களுடைய இந்த பங்குகளை, அதாவது இந்த வேலைகளை அவர்கள் வந்து மதிப்பீடு செய்ய வேண்டி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சரியாக இத்தகைய வழிகாட்டுதல்கள், கட்டுப்படுத்தல்கள் மற்றும் ஆலோசனை சேவைகளை தாங்கள் சரியாக மேற்கொள்கிறார்களா என்பதனை மதிப்பீடு செய்ய வேண்டி காணப்படுகின்றார்கள். ஏனென்றால் சரியாக தாங்கள் அதை செய்கின்றார்களா என்பதனை அறிந்து கொள்வதற்காக, ரைட். ஆகவே இவர்கள் வந்து ஒரு முறையான மதிப்பீட்டை வந்து அடிக்கடி இவர்கள் செய்ய வேண்டும். பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக அது இருக்க வேண்டும், ரைட். தாங்கள் தன் சுயமாகவும் இந்த மதிப்பீட்டை செய்யலாம், ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு மூன்றாம் நபர்களை கொண்டும் இந்த அசஸ்மெண்ட் அவர்கள் வந்து செய்யக்கூடியதாக காணப்படும். என்னன்னு சொன்னால் போர்ட் ஸ்ட்ரக்சர், இயக்குனர் சபையின் கட்டமைப்பு சரியாக இருக்கின்றதா, அதாவது கம்போசிஷன். கம்போசிஷன் என்று சொல்லுகின்ற போது நம்பர் ஆஃப் இயக்குனர், சரியான ஆக குறைந்த மினிமம் தேவைப்பாடு, குறைந்த இயக்குனர்களை கொண்டிருக்கின்றார்களா, தேவையான கல்வி தகமை அனுபவம் இந்த இயக்குனர்களுக்கு இருக்கின்றதா, போதிய அளவு இண்டிபெண்டன்ட் சுயாதீனமான இயக்குனர்கள் காணப்படுகிறார்களா, இல்லாவிட்டால் அதிகமாக நிறுவன ஊழியர்கள் தான் இயக்குனர் சபையில் இருக்கின்றார்களா, ரைட். எவ்வளவு காலப்பகுதிக்கு ஒருக்கா இந்த இயக்குனர் சபை கூட்டங்கள் கூட்டப்படுகின்றது, எத்தனை பேர் அட்டன் பண்ணி இருக்கிறார்கள், சமூகம் அளித்திருக்கிறார்கள் கூட்டத்துக்கு என்பதை எல்லாம் அவர்கள் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது, ரைட். அடுத்தது பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் ஆண்டில எத்தனை தடவை இவர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள், அந்த கூட்டத்தில் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் முக்கியமான சீனியர் சிரேஷ்ட முகாமைத்துவத்துடன் இவர்கள் முக்கியமான விஷயங்களை கலந்துரையாடி இருக்கிறார்களா என்பதை பற்றியும் இவர்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும், ரைட். அடுத்தது நிறுவனத்தின் தந்திரோபாயம் தொடர்பாக இந்த இயக்குனர் சபையின் பங்கு என்ன, இவர்கள் எவ்வாறு அதற்கு பங்களித்திருக்கின்றார்கள். அடுத்தது நாங்கள் பார்த்தனாங்கள் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், எப்பவும் இந்த நிதிசார், அதாவது நிதிசார் கூற்றுக்கள் வந்து தயாரிக்கப்பட்டு கணக்காய்வு செய்யப்பட வேண்டிய பொறுப்பை அதனை உறுதிப்படுத்துபவர்களாக இந்த இயக்குனர் சபை காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அந்த பாடத்திலே படித்திருந்தோம். ஆகவே இங்கே இவர்கள் மதிப்பீடு செய்கின்ற போதும் இவர்கள் அதனை கருத்தில் கொள்ள வேண்டும். சரியான முறையில நிதிசார் கூற்றுக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதா, உள்ளக கணக்காய்வு, வெளியக கணக்காய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா, போதிய அளவு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் காணப்படுகின்றதா, அதற்கேற்ற நடவடிக்கைகளை இயக்குனர் சபை மேற்கொண்டிருக்கிறார்களா என்பதனையும்
வந்து இவர்கள் மீளாய்வு செய்ய வேண்டும். ரைட். அடுத்தது தேவையான சந்தர்ப்பத்தில் இவர்கள் ஆலோசனை சேவைகளை வழங்குகிறார்கள் என்பதனையும் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள். அத்துடன் சேர்பர்சன் அல்லது சேர்மன் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் தலைவர் வந்து சரியான தனக்குரிய வேலையை பொறுப்பை செய்கின்றாரா என்பதனையும் இவர்கள் மதிப்பாய்வு செய்வார்கள். பிள்ளைகள், நான் இது இந்த பாடத்திட்டம் தனியாக உங்களுக்கு படிப்பிக்காதபடியாக தான் நான் இந்த கட்டாயம் கோஆபரேட் கவர்னன்ஸ் முக்கியம் அநேகமாக கேள்வி கேட்கப்படலாம் என்பதற்காக நான் இன்றைக்கு இந்த கேள்விகளை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஏற்கனவே நான் சில கேள்விகளை வகுப்பில வந்து நான் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கிறேன், அதை நான் இன்றைக்கு ஸ்கிப் பண்ணி போறேன். என்ன சொன்னால் நேர பற்றாக்குறை காரணமாக நாங்கள் எவ்வளவு நாளும் படிக்காத கேள்விகளை இன்றைக்கு பார்த்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது பிள்ளைகள், இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாங்கள் பார்த்த நாங்கள் பிள்ளைகள் இயக்குனர் சபையினுடைய தலைவரைத்தான் நாங்கள் சேர்மன் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சேர்மன் அல்லது சேர்பர்சன் என்று சொல்லுவோம். ரைட். ஆகவே கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கின்றது, இந்த இயக்குனர் சபை தலைவருடைய பிரதான பங்கு என்ன, ரோல் என்ன, பங்கு என்னன்னா அவருடைய பிரதான வேலை, இந்த நிதி நிறுவனம் தொடர்பாக அவருடைய பிரதான பங்கு என்னவாக காணப்படுகின்றது. அப்ப இவர்தான் அதிகமான பவர், பவர் என்று சொன்னால் அதிகாரத்தை கொண்டிருப்பவராக காணப்படுகிறார். இந்த நிறுவனம் தொடர்பாக முக்கியமான தந்திரோபாய தீர்மானத்தை எடுப்பதற்காக. ரைட். இவர்தான் தலைவராக காணப்படுகிறார் இயக்குனர் சபைக்காக. இவர்தான் ஆகக்கூடிய அதிகாரத்தை கொண்டவராகவும் தலைமைத்துவம் பங்கு வகிப்பவராகவும் காணப்படுவர். ரைட். அதாவது நிறுவனத்தினுடைய முகாமையாளருக்கு, சீனியர் சிரேஷ்ட முகாமையாளர்களுக்கு லீடர்ஷிப் ரோல், தலைமைத்துவத்தை வகிப்பவராக இவர் காணப்படுவர். அடுத்தது இவர், இவருடைய பிரதான பங்கு இவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்னென்று சொன்னால் நிறுவனத்தினுடைய நிறுவனத்திற்கு பங்கு மூலதனத்தை வழங்கிய பங்குதாரர்களுக்குரிய நிறுவனத்தின் டியூட்டிஸ் என்ன. நாங்கள் பார்த்து நாங்கள் நிறுவனத்தினுடைய பிரதான நோக்கம் பங்குதாரர்களினால் வழங்கப்பட்ட பங்கு மூலதனத்தை பயந்து நிறுவனத்திற்கு பங்கு மூலத்தை வழங்கின அந்த பங்குதாரர்களினுடைய இலாபத்தை உச்சப்படுத்துவதுதான் இந்த இயக்குனர் சபையின அல்லது நிறுவனத்தினுடைய பிரதான நோக்கம் என்று பாத்துறாங்க. ஆகவே அத்தகைய அந்த டியூட்டிஸ, அந்த கடப்பாட்டை நிறுவனம் மேற்கொள்கின்றதா என்பதனை உறுதிப்படுத்துவதும் இவனுடைய பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. அடுத்தது இந்த இயக்குனர் சபை வந்து வினைத்திறனாக வேலை செய்கின்றது என்பதனையும் இவர் உறுதிப்படுத்த வேண்டி இவராக காணப்படுகின்றார். அத்துடன் இவர்தான் நிறுவனத்திற்கு வருகின்ற நான் எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர்ஸ், அதாவது பிள்ளைகள் நான் எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர்ஸ் என்று சொன்னால் இண்டிபெண்டன்ட் டிரெக்டர், சுயாதீனமான இயக்குநர்கள். ஆகவே அவர்கள் நிறுவனத்துக்கு வந்து சரியான முறையில் அவர்களினுடைய இயக்குநர்களாக அவர்களினுடைய பங்கை வகிப்பதற்குரிய வசதி வாய்ப்பையும் செய்பவராக இந்த தலைவர், இயக்குனர் சபையின் தலைவர் தான் காணப்படுகின்றார். ரைட். அடுத்தது சில வேளைகளில் சொல்லப்படுகின்றது இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் சபையின் தலைவர் வந்து நிறுவனத்தினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசராகவும் இருக்கலாம். ரைட். சில சந்தர்ப்பங்களில், ஆனால் கட்டாயம் இல்லை. இலங்கையில் பிள்ளைகள் எந்த ஒரு வங்கியினுடையதும் அல்லது எந்த ஒரு நிதிசார் கம்பெனியினுடைய சிஇஓவும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸினுடைய தலைவரும் ஒரே ஆள் இல்லை, இரண்டு பேரும் வேறுபட்டவர்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்கின்ற இலங்கை மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்கினுடைய நாணய
இலங்கை மத்திய வங்கியினுடைய இயக்குனர் சபை. இந்த இயக்குனர் சபையின் சேர்மன் தலைவரும் இலங்கை மத்திய வங்கியினுடைய சிஇஓ பிரதான நிறைவேற்றி அதிகாரியும் ஒரே ஆள் தான், ரைட்? அதனை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இவை எவ்வளவும் நிறுவனத்தினுடைய இயக்குனர் சபையின் தலைவருடைய மிக முக்கியமான பங்கு ரோலாக காணப்படுகின்றது, ரைட்? இவ்வளவும் பிள்ளைகள் ஒரு கேள்வியாக, பெரிய ஒரு கேள்வியாக செகண்ட் பார்ட்டிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் சொல்லியிருக்கின்றேன் உங்களுக்கு எப்படி வினாபத்திரம் பெறும் என்று சொன்னால், கட்டாயமாக நீங்கள் முதலாவது கேள்வி செய்ய வேண்டும். முதலாவது கேள்வியிலேயே முதலாவது கேள்வியிலே ஏ பார்ட் பி பார்ட் என்று சொல்லி 10 வினாக்கள் அநேகமாக உங்களுக்கு கட்டாயம் 10 வினா கேட்கப்படும் பிள்ளைகள். ஒரு வினாக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இது வந்து எம்சிக்யூ, அதாவது 4 விடைகள் தரப்படும். இதில் ஒரு விடையை நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த 10 கேள்விகளுக்கும் ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் வீதம் உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும், ரைட்? மிச்சம் 80 புள்ளிகளுக்கும் உரிய கேள்வி அங்கால உங்களுக்கு இன்னும் 7 கேள்விகள் தரப்படுது பிள்ளைகள், ரைட்? முதலாவது கேள்வி நீங்கள் கட்டாயமாக கேட்க வேண்டும். ஆகவே மொத்தம் 8 கேள்வி இருக்கும். அதிலே ஒரு கேள்வி 10 கேள்விகளை கொண்டிருக்கும். முதலாவது கேள்வி 4 விடைகளை கொண்டிருக்கும். சாரி, 10 பிள்ளைகள் 5 கேள்விகள் 4 விடைகளை கொண்டிருக்கும். மிகுதி 5 கேள்விகளும் நீங்கள் விடை எழுத வேண்டி காணப்படும், ரைட்? ஆனால் ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் வீதம் 20 மார்க்ஸ். அங்கால மிகுதியாக இருக்கின்ற 7 கேள்விகள்ல நீங்கள் 4 கேள்விகள் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆகவே 3 வந்து உங்களுக்கு சாய்ஸாக காணப்படுகின்றது. இந்த 7 கேள்வியில நீங்கள் 4 கேள்வியை செய்வதனால ஒரு கேள்விக்கு 20 புள்ளிகள் அடிப்படையில நீங்கள் 80 புள்ளிகளை பெறுவீர்கள். ஆகவே 80 20 100 புள்ளிகளாக காணப்படும். ஆகவே நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்த இந்த கோபரேட் கவர்னன்ஸ் கூட்டுணவு ஆளுகையில் பார்த்த கேள்வி வந்து 2வது கேள்வியாக காணப்பட்ட பெரிய கேள்வி. அந்த ஒவ்வொரு பெரிய கேள்விகளும் 4 சிறிய பிரிவுகளாக காணப்படும், ரைட்? ஆகவே 20 புள்ளிகள் அநேகமாக 5 5 புள்ளிகளாக 4 உபபிரிவுகளை இந்த பெரிய கேள்விகள் கொண்டிருக்கும், ரைட்? இதுதான் கேள்வி பத்திரத்தின் கட்டமைப்பு. இதிலே நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை பார்த்துட்டோம். என்னன்னா, நான் கோபரேட் கவர்னன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லேக்குள்ள நான் பாஸ் பேப்பர் கவர் பண்ணல, அதனாலதான் நான் இதுல பிள்ளைகள் வினைக்கவன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. கட்டாயம் நிதிசார் நிறுவனங்கள் என்று சொல்கின்ற போது கூட்டு ஆளுகையை பற்றி நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஓகே, ரைட். அடுத்தது நான் இந்த மட்டும் பார்த்துட்டு போனேன் என்றால், இது வந்து முக்கியமானதாக காணப்படுது பிள்ளைகள். அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்க பிள்ளைகள், 2019 பங்குனி மாசத்துல வந்து உங்களுடைய சில வழிகள் அவர்கள் போட்டதில் இருக்கும், இருந்தால் நான் விளங்கப்படுத்தி விடுறேன். கேள்வி வந்திருக்கின்றது, இந்த கூட்டு ஆளுகையினுடைய பிரதான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்கப்படுகின்றது. அதை நாங்கள் இவ்வளவு நேரமும் டிஸ்கஸ் பண்ணின விடயத்தை நாங்கள் எழுதலாம். அதுல பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த கூட்டு ஆளுகையினுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தினாங்க. ஆகவே அவற்றை நீங்கள் மாத்தி இதுக்கு எழுதிவிடலாம். அடுத்தது இதோட சேர்த்து இவர்கள் கேட்டிருக்கிறார்கள், பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து நாங்கள் சொல்லலாம்,
சஸ்டைனபிள் பிசினஸ் நிறுவனத்தை வணிகத்தை வந்து தொடர்ச்சியாக சந்தையில நிலைத்து நிற்கக்கூடியதா வைத்திருக்கின்றதும் இவர்களுடைய பிரதான இலக்காக காணப்படுகின்றது. அத்துடன் சாரி பிள்ளைகள் அத்துடன் பிள்ளைகள் நாங்கள் இங்கே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது மாத்தி மாத்தி ஏதாவது விஷயத்துல கேட்பார்கள், இங்கே முக்கியமாக டிபாசிட் டேக்கிங் என்று சொன்னால் வைப்புகளை பொறுப்பேற்கும் நிறுவனங்கள் என்று சொல்லித்தான் இந்த நிதிசார் நிறுவனங்களை அநேகம் மாத்தி கேட்பார்கள். வைப்புகளை பொறுப்பேற்கும் நிறுவனங்கள் என்றால் கோபரேட் கவர்னன்ஸ் கூட்டு ஆளுகையினுடைய பிரதான நோக்கம் என்ன என்று சொன்னால் டிபாசிட்டர்ஸ் வைப்பாளர்களினுடைய ஆர்வத்தை அவர்களினுடைய தேவைப்பாட்டை இவர்கள் பாதுகாக்க வேண்டும். முக்கியமாக முதல்ல இந்த நிறுவனத்தை நம்பி பணத்தை வைப்பிட்ட வைப்பாளர்களை பாதுகாக்க வேண்டும். அத்துடன் பங்கு மூலதனத்தை வழங்கிய பங்காளர்களினுடைய அவர்களுக்கும் லாபத்தை உச்சப்படுத்துதல் வேண்டும். கேள்வி கேட்டிருக்கு என்னென்று சொன்னால் ஏனைய நிறுவனங்களுடன் ஒப்பீடு செய்கின்ற போது இது எவ்வாறு வேறுபடுகின்றது. மத்திய நிறுவனங்கள் என்று சொன்னால் முக்கியத்துவம் என்னென்றால் முதலாவது முக்கியத்துவம் அந்த நிறுவனங்களுக்கு பங்கு மூலதனத்தை ஈட்டிய பங்குதாரர்களுடைய தேவையைத்தான் அவர்கள் முதலில் பார்க்க வேண்டும். ஆனால் நிதிசார் நிறுவனங்களின் கோபரேட் கவர்னன்ஸ் முக்கியமாக எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வைப்பாளர்களினுடைய பணத்தை தான் பிரதானமாக பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்த வகையில இந்த கோபரேட் கவர்னன்ஸ் நிதிசார் நிறுவனங்களுக்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் வேறுபடுகின்றது. அடுத்தது சிறந்த ஒரு கூட்டு ஆளுமை கட்டமைப்பை பற்றி கேட்டிருக்கின்றது. ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் கேள்வி. அதாவது ஒரு சிறந்த கூட்டு ஆளுகை கட்டமைப்பினுடைய கூறுகள் என்ன சொல்லி கேட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன சொல்லுவோம், இவர்கள் வந்து வெளிப்படை தன்மை வாய்ந்தவர்களாக காணப்பட வேண்டும், சட்டத்தை மதிப்பவர்களாக காணப்பட வேண்டும், மற்றது பங்கு பெற்ற வேண்டும், தீர்மானம் எடுத்தல் எந்த ஒரு விடயத்திலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு இஃபெக்டிவாக வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் தங்களுடைய கடப்பாடுகளை செய்ய வேண்டும், வெளிப்படைத்தன்மை உள்ளவராக காணப்பட வேண்டும், பொறுப்பு வாய்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே இவையெல்லாம் சிறந்த கூட்டுணைவு ஆளுகை கட்டமைப்பின் கூறுகளாக காணப்படுகின்றது. ரைட். அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றது பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் அண்ட் ப்ராப்பரிட்டி ஆஃப் டிரெக்டர்ஸ் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இது நான் உங்களுக்கு கவர் பண்ணல. அதாவது என்னன்னு சொன்னால் இந்த இயக்குநர்களாக நியமிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் பங்குதாரர் கூட்டங்களில் பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட்டிங்ஸ் அவர்களுடைய ஓட்டிங்ஸ் என்று சொன்னால் உரிமை, அவர்களுடைய உரிமையை பாவித்து ஓட் பண்ணி தான் இந்த இயக்குநர்கள் இயக்குநர் சபைக்கு நியமிக்கப்படுவார்கள். ஆகவே அத்தகைய இயக்குநர்களாக நியமிப்பதற்கு முதல்ல அவர்களினுடைய ஃபிட்னஸ் அவர்கள் இயக்குநராக இருப்பதற்குரிய தகுதியை வந்து இலங்கை மத்திய வங்கிக்கு இவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே இலங்கை மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்களம் இதனை மதிப்பாய்வு செய்துதான் இவர் ஒரு இயக்குநராக இருக்கலாமா என்பதற்குரிய ஒப்புதல் அல்லது ரெக்கமெண்டேஷனை வந்து அவர்கள் வழங்குவார்கள். ஆகவே இங்கே கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த ஃபிட்னஸ் அண்ட் ப்ராப்பரிட்டி இயக்குநராக இருப்பதற்குரிய தகமையினுடைய மதிப்பீடு என்று சொன்னால் என்ன, ஏன் இது முக்கியத்துவமாக காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இந்த அசஸ்மெண்ட் இந்த மதிப்பீடு என்ன என்று சொன்னால்
இவரை ஸ்கிரீன் பண்றதாக இருக்கும். அதாவது அந்த இயக்குனராக நியமிக்கப்பட போகின்றவர் வந்து இயக்குனராக இருப்பதற்கு ஒரு சூட்டபிளான பொருத்தப்பாடுடைய நபரா என்பதனை பரிசோதனை செய்யும் ஒரு செயற்பாடாகத்தான் இது காணப்படும். அதாவது அவரனுடைய நம்பகத்தன்மை, அவரனுடைய நன்மதிப்பு, அவரனுடைய வயது தகமை, அவரனுடைய கல்வி தகமை, அவருடைய அனுபவ தகமை போன்றவற்றை எல்லாம் பரிசீலனை செய்யும் ஒரு செயற்பாடாக காணப்படும். இது ஏன் முக்கியம் என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு ஆள இயக்குனர் சபையில் உள்ள இயக்குனராக நியமித்தால் தான் அவர் சரியான முறையில் நிறுவனத்தினுடைய இந்த இடர் நேர்வுகளை முகாமை செய்து சரியான முறையில் நிறுவனத்தை வழிநடாத்தக்கூடியதாக காணப்படும். ஆகவே இயக்குனராக ஒரு சரியான பொருத்தப்பாடுடையவரைத்தான் நியமிக்க வேண்டும். ஆகவே அவரை கண்டுபிடிக்கின்ற செயற்பாடாகத்தான் இந்த மதிப்பீடு காணப்படும். இதுவும் பிள்ளைகள் கேள்விக்கு வரலாம், வராமல் விடலாம். அடுத்தது அந்த கேள்வியினுடைய நாலாவது பிரிவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது? நிதிசார் நிறுவனம், அதாவது வைப்புகளை பொறுப்பேற்கும் நிதிசார் நிறுவனங்களில் ஏன் இயக்குனர் சபையின்ற தலைவரையும் அந்த நிறுவனத்தினுடைய பிரதான நிறைவேற்று அதிகாரியையும் வேறுபடுத்த வேண்டி காணப்படுகிறது? ஏன் இருவரும் ஒரு நபராக இருக்க முடியாது என்று கேட்டிருக்கின்றது. நான் உங்களை முதலே சொல்லி இருக்கின்றேன், இலங்கை மத்திய வங்கியில ரெண்டும் ஒரு நபராக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இலங்கை மத்திய வங்கி வாடிக்கையாளர்களிடமிருந்து வைப்புகளை பொறுப்பேற்பதில்லை. ஆனால் வைப்புகளை பொறுப்பேற்கின்ற நிறுவனம் என்று சொன்னால் இந்த இரண்டு பதவிகளிலும் ஒரு நபர் இருக்க முடியாது. கட்டாயமாக ஒரு சுயாதீனமான ஒரு நபர் தான் இயக்குனர் சபையின் தலைவராக இருக்க வேண்டும். அதை வச்சாத்தீங்களா? ஓகே பிள்ளைகள், சாரி. அப்ப இறுதியாக கேட்டிருக்கிறது கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல என்ன சொன்னால், ஏன் இந்த ரெண்டு ரோலையும் செக்ரிகேட் பண்ண வேண்டும், வேறுபடுத்த வேண்டும் சொன்னால், எங்களுக்கு தெரியும் வைப்புகளை பொறுப்பேற்கின்ற வந்து வாடிக்கையாளர்களுடைய பொன்னான படம். இரண்டிலையும் ஒரு நபரை நாங்கள் பதவி ஏற்றால் அல்லது பதவிக்கு அமர்த்தினால் இங்கே வந்து முறைகேடுகள், ஃப்ராட், இவர்கள் வந்து இந்த பணத்தை மோசடி செய்துட்டு போகலாம். ஆகவே அதனை தவிர்ப்பதற்காகவும் இந்த வாடிக்கையாளர்களுடைய அந்த பொன்னான வைப்புகளை பாதுகாப்பதற்காக ஒரு சுயாதீனமாக நாங்கள் பணிக்கு அமர்த்துகின்றோம் இந்த இயக்குனர் சபை. ரைட், ஆகவேதான் சொல்லப்படுகின்றது. பாப்போம் நாங்க விடையில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, சுயாதீனமான தலைவர், இயக்குனர் சபைக்கு சுயாதீனமான தலைவர் நியமிக்கப்படுகின்ற போது அவர் வந்து இந்த நிறுவனத்தினுடைய முகாமைத்துவத்தை இவர் மேற்பார்வை செய்யக்கூடியவராக காணப்படுவார். ஆகவே இந்த பதவியை வந்து நாங்கள் பிரித்து வழங்குகின்ற போது வைப்புகளை பொறுப்பேற்கும் நிதிசார் நிறுவனங்கள் வந்து தெளிவாக வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த இயக்குனர் சபையினுடைய பங்கையும் நாளாந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்ற நிறுவன முகாமைத்துவத்தின பங்கையும் வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இத்தகைய இந்த பிரிமாணம், செப்பரேஷன் வந்து கன்ஃபியூஸ தவிர்க்கின்றது, முரண்பாடுகளை தவிர்க்கின்றது. அடுத்தது இட்ஸ் ஆல்சோ, இது வந்து மேலும் ஊக்குவிக்கின்றது என்னது என்று சொன்னால், இந்த பிரதான நிறைவேற்று அதிகாரி சிஇஓவை வந்து முற்றுமுழுதாக நிறுவனத்தினுடைய நாளாந்த நடவடிக்கைகளை திறம்பட கொண்டு நடாத்துவதில் அவரை ஊக்கப்படுத்துவதற்கும், இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் சபையின் தலைவரை இந்த முகாமைத்துவத்தை மேற்பார்வை செய்வதை வழிநடாத்துவதில் ஃபோக்கஸ் பண்ணுவதற்கும் இது வந்து வழி காட்டுகின்றது. ஆகவே வாய்ப்புகளை பொறுப்பேற்கும் நிதிசார் நிறுவனங்களில் இந்த இரண்டு பகுதியினரையும் வேறு வேறு நபர்களை அமர்த்த வேண்டும் என்று சொல்லி
சொல்லப்படுகின்றது. ரைட் பிள்ளைகள், காணும் நினைக்கிறேன் கோபரேட் கவர்னன்ஸை நாங்கள் நிப்பாட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ரெண்டு முக்கியமான கேள்வியை வந்து பார்த்துட்டோம். இந்த ரெண்டிலையும் கலந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு கேள்வி வரும் பிள்ளைகள். கோபரேட் கவர்னன்ஸ்ல 2019 மார்ச் செப்டம்பர்லயும் இருக்குது. 2019 செப்டம்பர் பேப்பர்ல கேட்டிருக்கு. நான் கேள்வியை மட்டும் வாசிச்சு வர்றேன். உங்களுக்கு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இந்த கூட்டிணைந்த ஆளுகை என்று சொன்னால் என்னத்த கருதுகின்றீர்கள்? ஏற்கனவே வந்திருந்த டெபினிஷன் மாதிரி தான். நீங்கள் டெபினிஷன் எழுதிவிட்டால் சரி. அடுத்த கேள்வி, ஏன் வைப்புகளை பொறுப்பேற்கும் நிதிசார் நிறுவனங்கள் இந்த சிறந்த கோபரேட் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கை வைத்திருக்க வேண்டும்? நாங்கள் இவ்வளவு நேரமும் கலந்துரையாடிய விஷயங்களை வந்து நீங்கள் எழுதிவிடலாம். அடுத்த கேட்டிருக்கின்றது, சுருக்கமாக விவரிக்க சொல்லி இதை பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், வைப்புகளை பொறுப்பேற்கும் நிதிசார் நிறுவனங்களில் இந்த கூட்டிணைந்த ஆளுகை தொடர்பான சில இஷ்யூஸ் பிரச்சனைகளை விவரிக்க சொல்லி சொல்லியிருக்குது. ஆகவே காமன் இஷ்யூஸ் என்னன்னு சொன்னால் கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கு இயக்குனர் சபை வேறு ஒரு நபர், நிறுவனத்தினுடைய முகாமைத்துவம் வேறு நபர்கள். ஆகவே இரண்டு தரப்பினர்களுக்கும் இடையில் நிறுவனத்தை நடாத்துவதில் முரண்பாடுகள் வரலாம். அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அடுத்தது ஓவர்சைட் இஷ்யூ. இவர்கள் மேற்பார்வை செய்கின்ற போது சில வேளைகளில் சரியான முறையில் மேற்பார்வை செய்யாம விடலாம். அல்லாட்டில் சில வேளைகளில் இயக்குனர் சபையும் சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாமல் தவறான முறையில் சில வேளைகளில் மேற்பார்வை செய்யலாம். ஆகவே மேற்பார்வை செய்வது தொடர்பாகவும் பிரச்சனைகள் காணப்படலாம். அடுத்தது எதிக்கல் கண்டக்ட். எதிக்ஸ் என்று சொல்வது பிள்ளைகள் எது சரி, சரியானதை செய்ய வேண்டும். ஆகவே ஃபேர் ட்ரீட்மெண்ட், நிறுவனத்தில் உள்ள எல்லாரையும் சரியான முறையில பக்கச்சார்பில்லாம நடத்த வேண்டும். ஆகவே அந்த விஷயத்திலையும் சில வேளைகளில் முரண்பாடு காணப்படலாம். அடுத்தது வெளிப்படைத்தன்மை. இயக்குனர் தான் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு தீர்மானம் எடுப்பு அல்லது ஒவ்வொரு வழிகாட்டுதலுக்கும் இங்கே அனைத்து நிறுவனத்தில் ஈடுபாடு உள்ள அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மை உடையவராக காணப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இவர்கள் இருக்கின்ற போது அதுவும் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. ரைட், அடுத்தது இவர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே பொறுப்பற்ற தன்மையாக இருக்கின்ற போது அதுவும் பிரச்சனையாக காணப்படுகின்றது. அடுத்தது இன்னொரு கேள்வி பிள்ளைகள், இதை நான் கவனிக்கிறேன். ஏனென்று சொன்னால் சில வழிகள் மாத்தி மாத்தி கேட்டிருக்கின்றார்கள். கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த கூட்டிணைந்த ஆளுகையுடைய வீக்னஸ், வீக்னஸ் என்று சொன்னால் பலவீனங்கள் எவ்வாறு ஃப்ராட்ஸ், மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி கேட்டிருக்கிறது. ஆகவே ஒன்று வந்து டிஸ்ஹொனஸ்டி, நம்பிக்கை இல்லாமல் நடக்கின்றது. ரைட், அதாவது நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் நிறுவனத்தினுடைய முகாமையாளர்களும் வந்து நம்பிக்கை அற்ற ரீதியில ரைட் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற ஒரு வீக் பலவீனமான கோபரேட் கவர்னன்ஸாக காணப்படும். அடுத்தது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி சரியான முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தங்களுக்கு விரும்பிய மாதிரி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற போது அதுவும் வந்து ஃப்ராடும் அங்கு இடம் வரலாம். வெளிப்படைத்தன்மை இருந்தால் தான் ஏதாவது ஃப்ராடுகள் முறைகேடுகள் செய்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தால் முறைகேடுகள் இடம்பெற்றாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே அதுவும் ஒரு வீக்னஸாக காணப்படுகின்றது. அடுத்தது பவர், இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல், துஷ்பிரயோகம் செய்கின்ற போதும் இவர்கள் ஃப்ராடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது பிள்ளைகள் இன்னொன்று கேட்டிருக்கின்றது, பேலன்ஸ் போர்ட், அதாவது ஒரு சமநிலையான இயக்குனர் சபை என்றால் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கின்றது. ஆகவே பேலன்ஸ் போர்ட், சமநிலையான இயக்குனர் சபை என்று சொன்னால் என்னென்றால் சரியான அளவில இயக்குனர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது சுயாதீன இயக்குனர்களும் இருக்க வேண்டும், நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இயக்குனர்களும் இருக்க வேண்டும். அத்துடன் ஏஜ் வந்து வயசும் வந்து
வயசு அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அவர்களுடைய கல்வி தகமைகள் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாம் நல்ல ஒரு அளவில் இருக்க வேண்டும். அதாவது வயசு முதிர்ந்தவர்களும் இருக்க வேண்டும், ஓரளவு வயது குறைந்த ஓரளவு அனுபவம் வாய்ந்தவர்களும் ஆக வயசு கூடியவர்களும் இருக்க வேண்டும். அனுபவங்கள் பல்வேறுபட்ட துறையில இது தொடர்பான அனுபவம் வாய்ந்தவர்கள் இருப்பது நல்லா ரைட். ஆகவே இவர்கள் எல்லாவற்றையும் கொண்டிருப்பவர்களைத்தான் பேலன்ஸ் போர்ட் என்று சொல்லப்படுகின்றது. ரைட். ஓகே பிள்ளைகள், நாங்கள் இவ்வளோத்தோட கோஆப்பரேட் கவர்னன்ஸை நிப்பாட்டோம். ரைட், நிப்பாட்டிட்டு அடுத்த செஷனுக்கு நான் ஏன் இவ்வளோ வினைக்கட்டணும்னு சொன்னால், நான் படிப்புங்கிற போது தனியாக ஒரு செஷன் இந்த கோஆப்பரேட் கவர்னன்ஸுக்குன்னு சொல்லி நான் ஒதுக்கவில்லை, மற்ற செக்ஷனோட சேர்த்து தான் நான் இதனை சொல்லியிருந்தேன். ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன், தெரியாடி சொல்லும் ஒருக்கா. ஓகே, ஆகவே நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம் இந்த சில குழுக்களை அவர்கள் நியமிப்பார்கள் என்று சொல்லி பார்த்துறாங்க. இயக்குனர் சபை என்று சொன்னாலும் நாங்கள் வடிவாக பார்த்துட்டோம். அடுத்தது கணக்காய்வு துணை இயக்குனர் சபை என்று சொல்லி பார்த்துறாங்க, அதாவது போர்ட் ஆடிட் சப் கமிட்டி என்று நாங்கள் பார்த்துறாங்க. இந்த போர்ட் சப் கமிட்டி ஆடிட் சப் கமிட்டி என்ன செய்யும் என்று சொன்னால், நிறுவனத்தினுடைய இன்டர்னல் ஆடிட் உள்ளக கணக்காய்வு தொடர்பாக மேற்பார்வை செய்வதற்கும், அதே மாதிரி நிறுவனத்தின் நிதிசார் கூற்றுக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வெளியக கணக்காளர்களால எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸால வெளியக கணக்காய்வாளர்களினால் கணக்காய்வு செய்யப்படுவதனை உறுதிப்படுத்துவதற்கும் இவர்கள் பொறுப்பாக காணப்படுவார்கள். ரைட். அடுத்தது நாங்கள் பார்த்தனாங்க இடர் நேர்வு துணை இயக்குனர் சபை, அதாவது போர்ட் ரிஸ்க் சப் கமிட்டி. ரைட். சில நேரங்கள்ல சில நிறுவனங்கள்ல மத்திய வங்கியில போர்ட் ரிஸ்க் ஓவர்சைட் கமிட்டி என்ற வேர்ட் பாவிக்கின்றோம், சில வங்கிகள்ல போர்ட் ரிஸ்க் சப் கமிட்டி என்று சொல்லுவார்கள். ஆகவே இவர்களுடைய பிரதான நோக்கம் நிறுவனத்தில் உள்ள இடர் நேர்வுகளை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்வதனை மேற்பார்வை செய்கின்ற செயற்பாட்டில் இவர்கள் ஈடுபடுவார்கள். கொடுகடன் சபை என்ன செய்யும் என்று சொன்னால், கிரெடிட் கொடுகடன் வழங்குவது தொடர்பான கொள்கை பத்திரங்களை அனுமதி செய்வது, அது தொடர்பான சில தீர்மானங்களை எடுப்பது, அது தொடர்பான மேற்பார்வை செயற்பாடுகளை ஈடுபடுவதில் இவர்கள் பொறுப்பாக காணப்படுவார்கள். அசஸ் அண்ட் லயபிலிட்டி கமிட்டி, சொத்து மற்றும் பொறுப்புகள் கமிட்டியில நாங்கள் பார்த்தினாங்கள், அதாவது லோன்ஸுக்குரிய வட்டி வீதம் என்ன, டிபாசிட்ஸுக்குரிய வட்டி வீதம் என்ன, எத்தனை வருட கால லோன்ஸ் எவ்வளவு தொகை வழங்கலாம், எவ்வாறு கொலட்ரல்ஸ் புனியங்களை பெற வேண்டும், வாய்ப்புகள் எவ்வாறு மச்சூரிட்டி டேர்ம்ஸ் தீர்மானிக்கிறது, 5 வருட பிக்ஸ் டிபாசிட்டா, 1 வருட பிக்ஸ் டிபாசிட்ஸா என்பது போன்ற பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எடுப்பவர்களாக இந்த அசஸ் அண்ட் லயபிலிட்டி கமிட்டி வந்து காணப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள், முதலீட்டு சபை அல்லது முதலீட்டு குழு என்று நாங்கள் சொல்வோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி தான் நாங்கள் பார்த்த நாங்கள் ரைட் பிள்ளைகள், நாங்கள் பார்த்த நாங்கள் நிறுவனம் என்ன செய்யும் என்று சொன்னால், தங்களிடம் உள்ள பணத்தை அநேகமாக லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆக கொடுகடனாக வழங்கிவிடும். ஆனாலும் சில வேளைகளில் அவ்வளவு பணம் வாய்ப்புகளாக பெற்ற பணத்தையும் மூலதனத்தையும் கொடுகடனாக வழங்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் கொடுகடனை பெறுபவர்களினுடைய கடனை திருப்பி செலுத்தும் அந்த இயலுமையை பரிசீலனை செய்துதான் இவர்கள் கொடுகடனை வழங்க முடியும். ஆகவே சில வேளைகளில் அவ்வளவு பணத்தையும் கொடுகடனாக வழங்க முடியாது போகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மிச்சம் இருக்கின்ற தொகையை இவர்கள் முதலீடு செய்வார்கள். வேறு சில முதலீடுகள், உதாரணமாக வேறு சில கம்பெனிகளின் பங்கு பத்திரங்களில் முதலீடு செய்வதற்காக பங்கு லாபங்களை பெறுவார்கள். இல்லாட்டில் வெளிநாட்டு நாணயங்கள் ஃபாரின் கரன்சி சில முதலீடு செய்வதன் ஊடாக அதிலிருந்து சில வருவாய்களை பெறுவார்கள். ஆகவே அந்த கடன் தவிர்ந்த மற்ற முதலீடுகள் இருக்குத்தானே, அந்த முதலீடுகள் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்கு இந்த முதலீட்டு குழு வந்து பொறுப்பாக இருக்கும்.
net gains or loss on investment in debt instruments வேற நிறுவனங்களில் கடன் பத்திரங்கள்ல இவர்கள் முதலீடு செய்வதன் மூலமாக பெறப்பட்ட லாபம் இவர்களுக்கு நட்டம் வந்திருக்கு லாபமும் பெறலாம் நட்டமும் பெறலாம் இது முதலீடு என்று சொன்னபடியா ரைட் வேற சில நிதிசார் சொத்துக்கள்ல முதலீடு செய்திருக்கிறோம் அதுல இருந்து கொஞ்சம் லாபம் வந்திருக்கின்றது ரைட் ஓகே நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால் அந்த மிகுதியாக உள்ள பணத்தை இவர்கள் முதலீடு செய்வார்கள் ஆகவே அது தொடர்பான முதலீட்டு கொள்கை பத்திரங்களை அப்ரூவல் வழங்குகின்ற செயற்பாடு அது தொடர்பான மேற்பார்வை செயற்பாடுகளை வழங்குபவர்களாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி வந்து காணப்படும் அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப வழிகாட்டும் குழு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான மேற்பார்வை நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள் நேர பற்றாக்குறை நாங்கள் குயிக்காக போக வேண்டும் பிள்ளைகள் ரைட் என்ன இது நாங்கள் நான் வடிவாக ஏற்கனவே விளங்கப்படுத்திருக்கேன் நிறைய சந்தர்ப்பத்தில் அடுத்தது இயக்குநருடைய பிரதான கடமை நாங்கள் பார்த்துட்டோம் கோபரேட் கவர்னன்ஸ் பார்க்கல ரைட் அடுத்து அந்த கோபரேட் கவர்னன்ஸ் என்று பார்க்கல நாங்கள் பார்த்துறாங்க முக்கியமாக நிறுவனங்கள் கூட்டு ஆளுகை கவர்னன்ஸ் அடுத்தது கம்ப்ளையன்ஸ் இணக்கப்பாடு கூட்டு ஆளுகையை பற்றி நாங்கள் நிறைய மூன்று வருட பாஸ் பேப்பர் கேள்விகளுடன் பார்த்திருக்கின்றோம் அதற்கு அடுத்த பிரிவாக காணப்படுகிறது இந்த இணக்கப்பாட்டு தொழிற்பாடு ரைட் கூட்டு ஆளுகை என்று சொன்னால் பார்த்துட்டோம் அதாவது நிறுவனத்தை வழிநடாத்துகின்ற கட்டுப்படுத்துகின்ற செயல்முறை தான் கூட்டு ஆளுகை கம்ப்ளையன்ஸ் என்று சொன்னால் நிறுவனத்துக்கு ஏற்புடைய சட்டங்கள் திட்டங்கள் கொள்கைகளினுடன் நிறுவனம் சரியான முறையில் இணங்கி செல்கின்றதா என்பதனை உறுதிப்படுத்துகின்ற செயற்பாடாக கம்ப்ளையன்ஸ் ஃபங்க்ஷன் காணப்படுகின்றது கட்டாயமாக பிள்ளைகள் இந்த கம்ப்ளையன்ஸ்ல ஒரு கேள்வி வரும் நான் இந்த கம்ப்ளையன்ஸ் வந்து இரண்டு வகுப்பும் நான் உங்களுக்கு வடிவாக வழங்கப்படுத்திருக்கின்றேன் ஒன்று இந்த கம்ப்ளைன்ஸ் ஃபங்க்ஷன் தொடர்பாக இன்னொன்று இந்த அதாவது ஆன்டிமணி லோன்றிங் ஆன்டிமணி லோன்றிங் தொடர்பாகவும் உங்களுக்கு இரண்டு வகுப்புகளில் மிகவும் விரிவாக வழங்கப்படுத்தி இருக்கின்றேன் பாஸ் பேப்பர் கேள்வியை நீங்கள் பார்த்து அந்த செக்ஷன்ல ரெக்கார்டிங்ஸை நீங்கள் கேட்டா உங்களுக்கு இது தொடர்பான மேலதிக விளக்கத்தை பெறக்கூடியதா இருக்கும் இருந்தாலும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த கம்ப்ளைன்ஸ் என்று சொன்னால் என்ன நிறுவனம் ஏற்புடைய சட்டங்கள் தேவைப்பாடுகளுக்கு நாங்கள் இணங்கி செல்கின்றதா என்பதை உறுதிப்படுத்துகின்றது அநேகமாக கம்ப்ளைன்ஸு கண்டு ஒரு தனியான பிரிவு நிறுவனத்தில் காணப்படும் இதற்குரிய தலைவரை நாங்கள் சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் பிரதான இணக்கப்பாட்டு அதிகாரி என்று சொல்வோம் அதன் கீழே இவருக்கு சில இணக்கப்பாட்டு அலுவலர்கள் காணப்படுவார்கள் இந்த கம்ப்ளைன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து சென்ட்ரலைஸ்ட் மையப்படுத்தப்பட்டதாக இருக்கும் தலைமை காரியாலயத்தில் இருந்து இவர்கள் நியமித்து வச்சிருப்பார்கள் இந்த இணக்கப்பாட்டு செயற்பாட்டினை மேற்கொள்வதற்காக குயிக்கா பார்ப்போம் ஒரு சில இருக்கிறோம் பார்ப்போம் குயிக்கா உங்களுக்கான பிள்ளைகள் பரீட்சைக்கு முதல் அநேகமாக ஒரு ரிவிஷன் ஐபிஎஸ் செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் பரீட்சை எப்படி ஜனவரி ஆகும் உங்களுக்கு நடக்க இந்த வருஷத்துல கம்ப்ளைண்ட்ஸ் ஓகே வெரி நைஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கேள்வி வந்திருக்க பிள்ளைகள் கம்ப்ளைன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அதாவது இணக்கப்பாட்டு தொழிற்பாடு வந்து நிறுவனத்தினுடைய கலாச்சாரத்தில ஒரு பங்காக இருக்க வேண்டும் நீர் இக்கூற்றுடன் உடன்படுகின்றீரா உமது விடையை விளக்குகள்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கின்றது அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கள் நிச்சயமாக ஆம் ஏன்னு சொல்ல நாங்கள் பார்த்த நாங்கள் கம்ப்ளைன்ஸ் கல்ச்சர் இந்த இணக்கப்பாடு கலாச்சாரத்தை நிறுவனத்தில் உள்ள அனைத்து ஊழியர்கள் மத்தியிலையும் நாங்கள் இதனை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கை இந்த இணக்கப்பாட்டு அதிகாரிகள் செய்வார்கள் என்று சொல்லியும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆகவே ஆம் ஏனென்று சொன்னால் சரியான முறையில் இணக்கப்பாட்டு முகாமைத்துவத்தை மேற்கொள்வதற்கு அனைத்து தரப்பினரும் வந்து எங்களுக்கு உடன்பட வேண்டும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு செய்தால்தான் நிறுவனம் சரியான முறையில் அனைத்து ஏற்புடைய சட்ட திட்டங்களுடன் இணங்கி செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த இணக்கப்பாட்டு தொழிற்பாடு வந்து நிறுவனத்தினுடைய
கோபிஸ்னஸ் மாடல் நிறுவனத்தினுடைய பிரதான வியாபார அந்த மாடல் கட்டமைப்பின் ஒரு அங்கமாக இந்த விளக்கப்பாட்டு தொழிற்பாடம் காணப்படுதல் வேண்டும். ஆகவே நிறுவனம் முழுவதும் இந்த இணக்கப்பாட்டு கலாச்சாரம் காணப்படுகின்ற போது சரியான முறையில் இணக்கப்பாட்டு தொழிற்பாட்டினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த கம்ப்ளைன்ஸ் கல்ச்சர் நாங்க பார்த்திருந்த கம்ப்ளைன்ஸ் கல்ச்சர் வந்து நிறுவனத்தினுடைய டாப் மேனேஜ்மெண்ட் உயர்மட்டத்தில் இருந்து கீழ்மட்ட ஊழியர்கள் வரையும் வந்து இது வந்து பரவலாக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது ஊழியர்கள் மத்தியில வந்து கம்ப்ளைன்ஸ் கல்ச்சர் ஒரு நேர்கணியமான இணக்கப்பாட்டு கலாச்சாரம் காணப்படுகின்ற போது அது சிறந்த இடநேர்வு முகாமைத்துவத்திற்கு வழிவகுக்கும் என்பதற்கு என்பதும் உண்மை. அடுத்தது நல்ல முறையில இணக்கப்பாட்டு கலாச்சாரம் காணப்படுகின்ற போது இது வந்து ஒவ்வொரு தரப்பினருடைய சரியான பொறுப்புகளை வந்து இந்த கம்ப்ளைன்ஸ் இணக்கப்பாடு தொடர்பாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏற்புடைய சட்டங்கள் என்று சொன்னால் எந்தெந்த பிரிவினருக்கு அவர்கள் எந்தெந்த சட்ட தேவைப்பாடுகளை இணங்கி செல்ல வேண்டும் என்பதனை அவர்கள் அறிந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சொல்லப்படுகின்றது இறுதியாக ஒரு நல்ல ஒரு இணக்கப்பாட்டு தொழிற்பாடு இல்லாமல் இருந்தால் நல்ல கொள்கைகள் காணப்பட்டாலும் அது வந்து பயன் அற்றவையாகத்தான் காணப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது கம்ப்ளைன்ஸ்ல கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் வாட் ஆர் த கன்சிக்வன்சஸ் ஆஃப் பீயிங் நான் கம்ப்ளைன்ஸ், அதாவது இல்லாமல் விடுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிறுவனம் சரியான முறையில் ஏற்புடைய சட்ட திட்டங்களோடு இணங்கி செல்லாட்டி நாங்கள் அங்கே பார்த்திருந்த நாங்கள் என்னென்ன விடயங்களை அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். சரியான முறையில் கம்ப்ளை பண்ணாட்டி நாங்கள் பார்த்திருந்த நாங்கள் சட்ட ரீதியான சிக்கல்களை இவர்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். அதுக்கு நிறைய செலவு ஏற்படும், நிறைய செலவீனம் ஏற்படும், தண்ட பணங்களை இவர்கள் செலுத்த வேண்டி ஏற்படும். மத்திய வங்கி செலவழைகளில் இவர்கள் மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸ் ஏற்படாட்டி அவர்கள் பெனால்டி தண்ட பணத்தை அறவிடுவார்கள். அதை விட சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்வார்கள், ஆகவே அதனையும் சந்திக்க வேண்டி ஏற்படும். இதனை விட நிதிசார் இழப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். செலவழைகளில் ரிப்யூட்டேஷன் அவர்களுடைய நன்மதிப்பு இழப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் சரியான முறையில் கம்ப்ளை பண்ணாட்டில் என்ன செய்ய வேண்டி இருக்கும் என்று சொன்னால் சில அலுவலர்கள் முகாமையாளர்கள் இயக்குனர் சபையினரை நீக்க வேண்டி கூட ஏற்படலாம். ஆகவே சரியான முறையில் கம்ப்ளை பண்ணாமல் விடுகின்ற போது இத்தகைய விளைவுகளை நிறுவனங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படலாம். ஹலோ, விளிக்கிட்டமே போறீங்களா? அன்னைக்கு அப்படியா? நாளைக்கு அன்றே தானே போறேன்னு சொன்னீங்கண்ணா. சரி 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 சரி, ஓகே, அவனா போயிட்டு வாங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ரைட்டு பிள்ளைகள், அடுத்தது சொல்லியிருக்க இன்னொரு கேள்வி. இந்த கம்ப்ளைன்ஸ் ஆபீசர் இருக்கணும் தானே இணக்கப்பாட்டு அலுவலர்களினால் எதிர்கொள்ளப்படுகின்ற சில சவால்கள் அவை என்று சொல்லி கேட்டிருக்கின்றது. சேலஞ்சஸ் அவை என்று சொல்லி கேட்டிருக்கிறது. அப்ப சவால்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இணக்கப்பாட்டு தொழிற்பாடு வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லா இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் முகாமைத்துவத்தில இருந்து மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம்கான ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். ஆகவே இங்கே இயக்குனர் சபை மற்றும் முகாமை சிரேஷ்ட முகாமைத்துவத்திடம் இருந்து போதிய அளவு ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாம். அந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு சவாலாக காணப்படும். அடுத்தது ஒரு சரியான இணக்கப்பாட்டினை உறுதிப்படுத்துவது மிகவும் கடினமானதாக காணப்படும், அதுவும் ஒரு சவால் மிக்கது. அடுத்தது இந்த இணக்கப்பாட்டு தொழிற்பாட்டை அமுல்படுத்தி அதனை முகாமை செய்து கண்காணிப்பு செய்வதற்குரிய ஒரு சிஸ்டம் ஒரு முறைமையை உருவாக்குவதும் கொஞ்சம் கஷ்டமான விடயம்.
ரைட். அடுத்தது இந்த கம்ப்ளைன்ஸ் பாலிசிஸ் இணக்கப்பாட்டு கொள்கை பத்திரங்கள் அது தொடர்பான மனுவல்கள் ரைட், இவற்றை வந்து சரியான முறையில் காலத்துக்கு காலம் அப்டேட் பண்ண வேண்டும், அதாவது மீளாய்வு செய்து புதுப்பிக்க வேண்டும். அப்படி புதுப்பிக்காம விட்டாலும் அதுவும் சவால் மிக்கதாகத்தான் காணப்படும் ரைட். அடுத்தது இந்த போர்ட்ஸ் இயக்குனர் சபை சிரேஷ்ட முகாமைத்துவம் ஊழியர்கள் எல்லாரையும் சரியான சட்டத்திட்ட நடவடிக்கைகளை பின்பற்ற வைக்கிறது மிகவும் ஒரு சவால் நிறைந்த செயற்பாடாக காணப்படும். ஆகவே இவையெல்லாம் இந்த இணக்கப்பாட்டு அலுவலகங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களாக காணப்படுகின்றது. ரைட், அடுத்த ஒரு கேள்வி நான் கவ் பண்ணிட்டேன், அதால நான் இதை விளங்கப்படுத்த மாட்டேன். ஏற்கனவே கிளாஸ்ல நான் சொல்லி இருக்கின்றேன். அதாவது இந்த இணக்கப்பாட்டு தொழிற்பாட்டுக்கும் உள்ளக கணக்காய்வு தொழிற்பாட்டுக்கும் இடையுள்ள தொடர்பு விளக்கப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். நான் அது உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். நான் இந்த கேள்வி நான் ஏற்கனவே செய்துட்டேன், அதால நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தக்கு போறேன். என்னன்னா நேர பற்றாக்குறை காரணமாக ஒரு பேப்பரை பார்த்துட்டு போவோம். கம்ப்ளைண்ட்ஸ் கட்டாயம் ஒரு கேள்வி வரும்பில்லை. கார்பரேட் கவர்னன்ஸ் உண்டு, கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு, இன்டர்னல் ஆடிட் உண்டு. அப்ப நீங்க டார்கெட் பண்ணி படிச்சாலே நல்ல மார்க்ஸ் உங்களால எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுல வரையில இந்த ஒன்றுல வரையில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கேட்டுக்கோ. ஒன்றில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரும் அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பிள்ளைகள், இல்லாட்டி ரெண்டையும் கலந்து போடுவீங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்கு ஒன்று வரும் அப்படியும். எனக்கும் இந்த குறுகிய நேரத்துல எவ்வளவு சால்வ் பண்றது தெரியாம இருக்கு. ரைட், ஆகவே அடுத்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொன்னால் தெரியும் பிள்ளைகள். கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துட்டோம், கவர்னன்ஸ் பார்த்துட்டோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன? நிறுவனத்திற்கு நிறுவனத்தை பாதிக்கின்ற அல்லது நிறுவனத்திற்குள் தோன்றுகின்ற இடர் நேர்வுகளை இனம் கண்டு ரைட், இடர் நேர்வுகளை அடையாளம் கண்டு அதனை மதிப்பீடு செய்து, இதிலே நான் போட்டிருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணவிடும், மதிப்பீடு செய்து அதற்குரிய காரணிகளை கண்டறிந்து அதனை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை முகாமை செய்து தொடர்ச்சியாக கண்காணிக்கின்ற செயற்பாடு தான் இந்த இடர் நேர்வு முகாமைத்துவம் என்று சொல்லி பார்த்திருந்தார்கள். இதுக்கும் சிஓ மாதிரி, சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆபீசர் மாதிரி சீஃப் ரிஸ்க் ஆபீசர் காணப்படுவார்கள். இவர்கள் வந்து போர்ட் ரிஸ்க் கமிட்டிக்கு தான், இந்த கம்ப்ளைன்ஸும் ரிஸ்க் மேனேஜ்மெண்டும் போர்ட் ரிஸ்க் கமிட்டிக்கு தான் இவர்கள் அறிக்கையிடுவார்கள் என்று சொல்லி பார்த்திருந்தார்கள். மேலும் இந்த இடநேர்வு முகாமைத்துவத்தின் ப்ரோசஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனம் கண்டு மதிப்பீடு செய்து கட்டுப்படுத்தி கண்காணிக்கின்ற நடவடிக்கையாக காணப்படுகிறது பிள்ளைகள். பல்வேறு வகையான இடநேர்வுகள் இந்த நிதிசார் நிறுவனத்துக்கும் காணப்படுகின்றது. குறிப்பாக கடன் ஆபத்து, கொடுகடன் ஆபத்து, சாரி கடன் ஆபத்து ரிஸ்க். கடன் ஆபத்து என்று சொன்னால் எங்களிடம் கடனை வாங்கியவர்கள் கடனை திருப்பி செலுத்த விடாமல் போகின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற ஆபத்து. கடன் ஆபத்து சந்தை காரணிகளினால் எங்களுடைய சொத்துக்களின் விலைகளில் ஏற்படுகின்ற ஏற்ற இறக்கங்கள் சந்தை ஆபத்து. பணப்புழக்க ஆபத்துல திரவத்தன்மை ஆபத்து என்பது தேவை ஏற்படுகின்ற போது எங்களுக்கு காசினை திரட்ட முடியாமல் போகின்ற ஆபத்து. நிதியல்லாத ஆபத்து செயற்பாடு ஆபத்து. நல்லா இயங்கி கொண்டிருந்த லிப்ட் திடீரென்று நின்றுட்டு கஸ்டமர்ஸ் மாட்டுப்பட்டு எங்களோட நன்மதிப்பு இழக்கப்படுது. உதாரணம், நல்லா இயங்கி கொண்டிருந்த வங்கியோட சிஸ்டம் ஐடி சிஸ்டம் நின்றுட்டுது ரைட். சட்ட ஆபத்து, சில சட்ட சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. நற்பெயர் ஆபத்து, எங்களுடைய நன்மதிப்புக்கு நல்ல பெயருக்கு பாதகம் ஏற்பட்டால் அது நன்மதிப்பு ஆபத்து. நாங்கள் சில தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகின்ற போது எங்களோட ரெகுலேட்டர்ஸினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒழுங்குமுறை ஆபத்து, ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ் ரைட். அடுத்தது சரியான முறையில் திட்டமிடாமல் விடுகின்ற போது ஏற்படுகின்ற ஆபத்து, மூலோபாய ஆபத்து அல்லது ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் ரைட்.
இவையெல்லாம் நிறுவனத்தை பாதிக்கின்ற ஆபத்துக்களாக காணப்படுகின்றது. அடுத்தது என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொன்ன நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக நிதிசார ஆபத்துக்கள், நிதி சாராத ஆபத்துக்கள் எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்து கட்டுப்படுத்தி மீளாய்வு செய்கின்ற நடவடிக்கை தான் இந்த என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அல்லது இஆர்எம் என்று சொல்லி பார்த்திருக்கிறார்கள். இதற்கு முக்கியமாக இன்றைய காலத்தில் பாவிக்கப்படுகின்ற தான் இந்த மூன்று அடுக்கு பாதுகாப்பு மாதிரி பிள்ளைகள். ஆனா அண்மையில சர்வதேச ரீதியில இந்த பெயரை மாத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே மூன்று அடுக்கு பாதுகாப்பு மாதிரி என்று வைத்திருந்தார்கள், இப்போது பெயரை மாத்தி இருக்கின்றார்கள் மூன்று அடுக்கு மாதிரி. முதல் இருந்தது த்ரீ லைன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், இப்போது த்ரீ லைன்ஸ் கொண்டுதான் அதனை மாற்றி இருக்கின்றார்கள். ரைட். இந்த த்ரீ லைன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் என்று சொன்ன நாங்கள் என்ன பார்க்கிறாங்கள் என்று சொன்னால், முதலாம் அடுக்கு பாதுகாப்பில் அந்தந்த நிறுவன திணைக்களங்கள் தமது நிறுவனங்களுக்குள் இடம்பெறுகின்ற இடர்நேர்வுகளை அவர்களை அடையாளம் செய்து கட்டுப்படுத்தி முகாமை செய்கின்ற செயற்பாட்டுக்குரிய பொறுப்பு அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாம் கட்டம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த முதலாம் கட்டத்தினர் சரியான முறையில் இடர்நேர்வுகளை இனம் கண்டு முகாமை செய்வதற்குரிய சில வசதி வாய்ப்பினை செய்வார்கள். ஆகவே இந்த இரண்டாம் கட்டத்துக்குள்ள நிதிசார் நிறுவனங்கள் என்று சொல்கின்ற போது கம்ப்ளையன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இரண்டு தரப்பினரும் வருகிறார்கள். மூன்றாம் தரப்பினர் இந்த உள்ளக கணக்காய்வாளர்கள் காணப்படுகிறார்கள். வெளியிலே நான்காம் ஐந்தாம் தரப்பினராக இந்த வெளியக கணக்காய்வாளர்களும் எங்களோட சூப்பர்வைசர் சென்ட்ரல் பேங்க் ரெகுலேட்டர்ஸும் காணப்படுகின்றார்கள். ரைட். அடுத்தது இணக்க செயற்பாடு என்றால் என்ன, உள்ளக கணக்காய்வு என்றால் என்ன, நான் சொன்னால் இதுல ஒரு கேள்வியும் வந்திருக்குன்னு சொல்லி இது நாங்கள் நிறைய சந்தர்ப்பத்தில் வடிவாக படித்திருக்கின்றோம். கணக்காய்வு என்றால் என்ன என்னன்னு தெரியும். சரியான முறையில நிறுவனத்தினுடைய நிதிசார் கூற்றுகள் சரியான முறையில செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதனை பரிசீலனை செய்யும் செயல்பாடுதான் வெளியக கணக்காய்வு. ஆனால் உள்ளக கணக்காய்வு என்பது இந்த நிதிசார் கூற்றுகளுக்கு மேலதிகமாக நிறுவனத்தினால் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட நடவடிக்கைகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா என்பதனை சுயாதீனமாக மதிப்பாய்வு செய்து உறுதிப்படுத்துகின்ற செயற்பாடாக இந்த கணக்காய்வு செயல்முறை காணப்படும் என்று சொல்லி பார்த்திருந்தாங்கள் பிள்ளைகள். அடுத்தது இதுவும் ஒரு கேள்வியாக சில கடந்த கால வினாப்பத்திரங்கள்ல கேட்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள், உள்ளக கணக்காய்வுக்கும் வெளியக கணக்காய்வுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். நீங்க இதனை நான் நேரத்தை வீணாக்க விரும்பல, இதனை வாசிப்பதன் மூலம் உங்களுக்கு இதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த தொடர்புடைய கட்சியினரின் கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால் நாங்கள் பார்த்திருந்த தொடர்புடைய கட்சியினர் கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால், நிறுவனத்தில் முக்கியமான நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற இயக்குனர் சபையில் உள்ள இயக்குனர்களாக இருக்கலாம், இல்லாட்டில் சிரேஷ்ட முகாமைத்துவத்தினராக இருக்கலாம், அவர்களினால் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் தான் இந்த தொடர்புடைய கட்சியினரின் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லி பார்த்தார்கள். உதாரணமாக அவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சாதகமாக ஏதாவது செய்திருக்கிறார்களா? அதுதான் பிரிஃபரன்சியல் ட்ரீட்மெண்ட்ஸ், முன்னுரிமை நடவடிக்கைகள். உதாரணமாக தங்களுக்கு அல்லது தங்களுடைய உறவினர்களுக்கு கடன்களை வழங்கிக்கல, மற்றாக்களுக்கு அறவுற வட்டியை விட குறைந்த வட்டி அறவுற, அல்லது அவர்களினால் வைப்பிலிடப்படுகின்ற வைப்புகளுக்கு அதிக வட்டியினை வழங்குதல் போன்றவற்றை நாங்கள் இந்த முன்னுரிமை நடவடிக்கை அதாவது சார்பான ஏதாவது நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றார்களா என்பதை அவதானித்த. ரைட். மேலும் இந்த ரெகுலேட்டர்ஸ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தொடர்புடைய கட்சியினருடைய பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் வந்து நான் உங்களுக்கு பிஓசியில உதாரணத்துடன் விளங்கப்படுத்தி இருந்தான், இவையெல்லாம் அறிக்கையிடப்படுதல் வேண்டும். உதாரணமாக இயக்குநர்களுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் எவ்வளவு, இயக்குநர் மனைவிக்கு வழங்கப்பட்ட கடன்கள் எவ்வளவு, பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் எவ்வளவு போன்ற தகவல்கள் வந்து தனித்தனி ஒவ்வொரு இயக்குநர்ல பெயர் குறிப்பிடப்படாட்டிலும் ஒட்டுமொத்தமாக இந்த இயக்குநர்கள் முகாமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் வந்து அனுவல் ரிப்போர்ட்ல ஆண்டறிக்கையில வந்து வழங்கப்படுதல் வேண்டும். ஆகவே இதுவும் ஒரு முக்கியமான தரப்பாக காணப்படுகிறது பிள்ளைகள். சில வேளைகளில் உங்களுக்கு இந்த இதுவும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனும் வந்து கேள்வியில கேட்கப்படலாம். ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான டிசிஷன் தான் இந்த கவ் பண்ண வேண்டி இருக்கு உங்களுக்கு, இதுவும் ரிலேட்டட் பார்ட்டி தான்.
happen. வைப்பாளர்களை பாதுகாப்பது தான் இந்த நிதிசார் நிறுவனங்களுடைய பிரதான நோக்கம். ரைட், ஒரு கேள்வி வந்திருக்க பிள்ளைகள், ஏன் இந்த வங்கிகளில் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் பொதுமக்களின் நம்பிக்கை முக்கியமானதா காணப்படுகிறது கேட்டிருக்க. உங்களுக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் வைப்பாளர்களின் நிதியை திரட்டி இவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதால கட்டாயம் இந்த நான் உங்கள் விளங்கப்படுத்திருக்கிறேன் இந்த பப்ளிக் கன்ஃபிடன்ஸ் இந்த நிதி நிறுவனங்கள் மீதான மக்களினுடைய நம்பிக்கை முக்கியமானதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வைப்பாளர்கள் நம்பிக்கையை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் கஸ்டமர்ஸ் போய் டிப்பாசிட்டை திருப்பி வித்ரோ பண்ணுவினம், வித்ரோ பண்ண மற்றவர்களும் அறிஞ்சு என்ன செய்வினம், இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வித்ரோ பண்ண வழிக்கிட்டால் எல்லாற்ற பணத்தையும் திருப்பி செலுத்தக்கூடிய இயலுமை நிறுவனத்துக்கு இருக்காது. என்னென்னா அவர்கள் அந்த காசை கொடுகடனாக வழங்கி இருக்கலாம், இல்லை வேற முதலீடுகளில் முதலீடு செய்திருக்கலாம். ஆகவே இவ்வாறு இடம்பெற்றால் அந்த வங்கிகள் முறிவடையலாம். இந்த பாரிய வங்கிகள் முறிவடைஞ்சால் அது வந்து அந்த நாட்டினுடைய வங்கி தொழில்துறையின் முறிவுக்கே அது சில வழிகளில் இட்டு செய்யலாம். ஆகவே இந்த பப்ளிக் கன்ஃபிடன்ஸ் என்பது பொதுமக்களினுடைய நம்பிக்கை என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. மேலும் நல்ல முறையில மக்களிட நம்பிக்கை இருந்தால் இது வந்து அட்ராக்ட் பண்ணும். என்ன மேலும் டிபாசிட் அட்ராக்ட் பண்ணலாம், நிறைய கடன்களை வழங்கலாம் நம்பிக்கை இருந்தால் இந்த நிறுவனத்தின் மீது. அடுத்த கேள்விதான் முக்கியம். ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, இந்த டூ பிக் டு ஃபெயில் என்று சொன்னால் என்ன? அதாவது ஃபெயில் என்று சொன்னால் தோல்வி அடைவதற்கு மிகவும் பெரிதானது. ஆங்கிலத்தில் வணிகம் போடுவார்கள், தமிழ்ல போட்டாலும் டூ பிக் டு ஃபெயில் என்று சொன்னால் என்ன? சில வள வரலாம் பிள்ளைகள். அப்படி என்று சொன்னா என்ன சொல்லுங்க பாபம் பிள்ளைகள், இந்த டூ பிக் டு ஃபெயில் என்று சொன்னால் என்னென்றால், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதிசார் நிறுவனங்கள் வங்கிகள் என்று சொன்னான, நிதிசார் கம்பெனிகள் என்று சொன்னான, அவற்றுள்ள சைஸ் வந்து வேறுபட்டு காணப்படுகின்றது. அதாவது பெரிய வங்கிகள் காணப்படுகின்றது, சிறிய வங்கிகளும் காணப்படுகின்றது. ஆனால் இங்கே இந்த டூ பிக் டு ஃபெயில் என்று சொன்னால் என்னென்றால், ஒரு பாரிய நிதிசார் நிறுவனம் அதாவது பிள்ளைகள் பெரிய அளவான பெரிய நிதி சன்னல் உதாரணம் இலங்கை என்று சொன்னால் நாங்க சொல்லலாம் சிஸ்டமிக்கல் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் உதாரணமாக பிஓசி, பீப்புள்ஸ் பேங்க், சம்பத் பேங்க், HNB, கமர்ஷியல், இது எல்லாம் மிகப்பெரிய வங்கிகள். இவற்றை நாங்கள் இந்த கட்டக்கரைக்கு உள்ளடக்கலாம். ஆகவே டூ பிக் டு ஃபெயில் என்னன்னு சொன்னால் அளவில பெரிய அளவான வங்கிகள் அவை முறிவடைந்தால் என்ன நடக்கும்? முள்ளு அவை முறிவடைந்தால் கீழே உள்ள சின்ன நிறுவனங்களும் முறிவடைந்தன. இதால அந்த நாட்டினுடைய அந்த வங்கி தொழில்துறையே முறிவடைந்திடும்.
அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திற்கு இந்த பாரிய நிறுவனங்கள் முறிவடைந்தால் அத்தகைய ஒரு வழிவகைக்கு அது இட்டு செல்லும். அதனைத்தான் இந்த டூ பிக் டு ஃபெயில் என்று சொல்லப்படுகின்றது அத்தகைய நிறுவனங்களை. ரைட், அடுத்தது இந்த டூ பிக் டு ஃபெயில் அந்த பிரச்சனைக்குரிய சில தீர்வுகள் என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த ரெண்டு கல்வியும் நான் கவர் பண்ணல கிளாஸ்ல, அதனாலதான் நான் இங்க மினக்கறேன். இதுக்குரிய சில தீர்வுகளை கேட்டிருக்கின்றார்கள். அப்ப தீர்வுகள் என்று சொன்ன நாங்க சொல்லலாம், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நான் சொன்ன அந்த சிஸ்டமிக் பேங்க் இருக்குன்னு சொல்லி, அப்ப இந்த ரெகுலேட்டர்ஸ் வந்து நல்ல ரெகுலேட்டரி அட்டென்ஷன், சரியான முறையில் ஒழுங்கு முறைப்படுத்தல் அல்லது மேற்பார்வை செயற்பாடுகளை சரியான முறையில் மேற்கொள்ளுதல், அடிக்கடி சூப்பர்வைஸ் பண்ணல், ஒரு பீரியோடிக்கலி சூப்பர்வைஸ் பண்றது, அல்லது டே டு டே டெய்லி எங்களுக்கு தெரியும் பேங்க் சூப்பர்வைஷன் டெய்லி மானிட்டர் பண்ணுவார்கள். அப்ப சரியான முறையில் ஒழுங்கு முறைப்படுத்துபவர்களினால நல்ல முறையில் மேற்பார்வை செய்தாலும் இந்த ஃபெயிலியரை வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த சாதாரண வங்கிகளை ஒப்பிடுகின்ற போது இந்த சிஸ்டமேட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் முக்கியமான பாரிய வங்கிகளுக்கு சில விசேட கடப்பாடுகளை வந்து மத்திய வங்கியால அறிமுகம் செய்கிறது. ரைட், அதன் மூலமும் இவற்றினுடைய ஃபெயிலியர்ஸ் தவிர்க்கலாம். அடுத்தது இந்த நிறுவனங்கள் அதிக அளவில் ரிஸ்க் இடர் எடுக்காமல் விடுவதற்குரிய இடர் நேர்வு முகாமைத்துவது ஒரு அவரேஜ், அதான் நாங்கள் எப்பவும் சொல்லுவோம். இடர் எங்களுக்கு தெரியும், ஆபத்துக்களை எடுத்தாதான் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனாலும் இங்கே நிதிசார் நிறுவனங்களுக்கு சொல்லப்படுகின்றது ஒரு சராசரியான இடரைத்தான் எடுங்கோம். ஏனென்றால் சில நேரம் அதிகமான இடரை எடுக்கின்ற போது சில வேளைகள் நிறுவனம் முறிவடையக்கூடிய ஏற்படலாம். ஆகவே வருமாய் குறைந்தாலும் கூட ஒரு அளவான இடரை எடுத்து அதற்கேற்றமாய் உங்களோட கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் என்று சொல்லி கேட்கப்படுகிறது. ஆகவே இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், இத்தகைய பாரிய நிதிசார் நிறுவனங்கள் அதிக ஆபத்துக்களை எடுக்காமல் விடுவதனை உறுதிப்படுத்துதல் வேண்டும். அத்துடன் இத்தகைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் ரிப்போர்ட்டிங் அறிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சூப்பர்வைசர்ஸுக்கு, மேற்பார்வையாளர்களுக்கும், நிறுவனத்தினுடைய இயக்குனர் சபைக்கும், இந்த நிறுவனத்தை கொண்டு நடாத்தி செல்கின்றவர்களினால மேற்கொள்ளப்படுகின்ற அறிக்கைகளினுடைய காலப்பகுதியை அதிகரிக்க வேண்டும். ரைட், அடுத்தது புறப்ப சரியான இணக்கப்பாட்டு ஃபங்க்ஷன் இருக்க வேண்டும் அந்த நிறுவனத்துல, சரியான இடர் நேர்வு முகாமைத்துவ தொழிற்பாடு எல்லாம் காணப்படுதல் வேண்டும். அடுத்துடன் சரியான இன்டர்னல் ஆடிட் உள்ளக கணக்காய்வு செயற்பாடும் அங்கே காணப்பட்டால் இத்தகைய டூ பிக் டு ஃபெயில், இத்தகைய ஃபெயிலியர்ஸ் தோல்விகளை வந்து நாங்கள் முகாமை செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட் பிள்ளைகள், நல்ல விஷயம். அடுத்ததாக நாங்கள் எங்களோட இறுதி டாபிக்கு வந்துட்டோம். இறுதி பாடத்திட்டம் தான் நாங்கள் பார்த்திருந்தாங்கள் மூலோபாயத்திட்டம். அதிகமா நான் உங்களுக்கு செலவழிக்க விரும்பல. மூலோபாய திட்டமிடல் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அதாவது நிறுவனத்தினுடைய திட்டம் நீண்ட காலத்திடம் செயற்பாடு, நிறுவனத்தினுடைய நோக்கங்கள் இவற்றினை வந்து தீர்மானித்து அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அமுல்படுத்தி அதனை மதிப்பிடுகிற செயற்பாடு தான் இந்த மூலோபாய திட்டமிடல் சொல்லி பார்த்தார்கள். வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் இவை தொடர்பாக மதிப்பீடு செய்கின்றது. ரைட்,
அடுத்து நாங்கள் பார்த்திருந்த நாங்கள் இதனை விட சில வேர் சில உத்திகள் அதாவது எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்லி போன கிளாஸ் நாங்கள் படிவாக பார்த்திருந்தாங்க. சர்வதேசமயமாக்கலாம், கூட்டு முயற்சிகளை உருவாக்கலாம், சப்சிடியரிஸ் துணை கம்பெனிகளை உருவாக்கலாம், அல்லது நிறுவனத்தினை கையகப்படுத்தலாம். கையகப்படுத்தலன்னா பிள்ளைகள் ஒரு பகுதியாக இன்னொரு நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியாக கட்டுப்பாட்டினை எடுத்தல். மர்ஜர்ஸ் என்று சொன்னால் முற்றுமுழுதாக இன்னொரு நிறுவனத்தை முற்றுமுழுதாக இந்த நிறுவனத்துடன் இணைத்தல், அல்லது இரண்டு நிறுவனங்கள் சேர்ந்து புதிதாக ஒரு நிறுவனத்தை கூட உருவாக்கலாம். ஆகவே பல்வேறு வகையான விரிவாக்கல் உக்திகள் காணப்படுகின்றது. கடந்த வகுப்புல நான் கேள்வியோட ஒப்பீடு செய்து முக்கியமான விரிவாக்கல் உக்திகள் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அந்த ரெக்கார்டிங்ஸ கேளுங்கோ. அடுத்தது இன்னொரு விஷயம், இறுதியாக இந்த வெளியாட்களுக்கு சேவையினை வழங்குவது என்று சொன்னால் என்ன? இதுவும் பிள்ளைகள் சில வழிகளில் ஷோர்ட் நோட்ஸுக்கு உங்களுக்கு கேட்கப்படலாம். ரைட், அப்ப கேட்கப்பட உங்களுக்கு தெரியும் என்ன? எங்களுடைய செயற்பாட்டை நாங்கள் செய்யாமல் சாதாரணமாக தான் அவுட் சோர்சிங் என்று சொன்னால் எங்களுடைய ஒரு வியாபார நடவடிக்கையை நாங்கள் செய்யாமல் இன்னொரு நிறுவனத்திற்கு வழங்கி அவர்களுக்கு நாங்கள் ஒரு கொடுப்பனவை செலுத்துவதன் மூலம் அவர்களின் ஊடாக எங்களுக்கு தேவையான அந்த சேவைகளை செய்கின்ற செயல் வெளி ஆட்களுக்கு சேவையை வழங்குதல் என்று அழைக்கப்படுகின்றது. ஆக இவ்வளவு தான் பிள்ளைகள், நாங்கள் பிரதானமாக பார்த்துட்டாங்க. இங்கே நான் சில முக்கியமான கேள்விகள் நான் பவுல கவனான கேள்விகள் போட்டுக்கிறேன். அநேகமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெளிக்கூடியதாக இருக்கும். ஏன் வங்கிகளுக்கு திரவதன்மை தேவைப்படுகின்றது? சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய டே டு டே ஆபரேஷன் நாளாந்த நடவடிக்கைகளை கொண்டு சேர்ந்தது அவர்களுக்கு காசு தேவை. முக்கியமாக இங்கே வங்கிகள் அல்லது நிதி கம்பெனிகள் என்று சொன்னால் வாய்ப்பாளர்கள் டிபாசிட்டர்ஸ் வந்து வாய்ப்பை கேட்கின்ற போது அவர்களுடைய வாய்ப்புகளை நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டும். நிதிசார் மோசடி என்று சொன்னால் என்ன? நிதி தொடர்பான மோசடிகளில் ஈடுபடுறது, பிழையான முறையில காசை திரட்டுறது, ஏமாற்றுறது. ரைட், இந்த நாங்கள் பார்த்துறாங்க போத வஸ்து அதுகளின் ஊடாக அஞ்சு மணி நோட்டி முறையற்ற ரீதியாக சட்ட ரீதியற்ற வகையில பணத்தினை திரட்டுகின்ற நடவடிக்கை. அடுத்த இந்த பண மோசடியை தவிர்ப்பதற்கான இரண்டு நடவடிக்கைகள் நாங்கள் பார்த்திருந்தாங்கள் அந்த செக்ஷன்ல. கம்ப்ளைண்ட்ஸ் என்ற செக்ஷன்ல இரண்டாவது கிளாஸ்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா இதற்குரிய பிழைகள் இருக்கின்றது. அடுத்த நாணய சபையினால் 2020 உரிமம் நீக்கப்பட்ட நிதி கம்பெனி எது உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கு தொடங்கின உடனே அதை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். நிதிசார் கணக்கியலுக்கும் த ஃபைனான்ஸ், நிதிசார் கணக்கியலுக்கும் முகாமைத்துவ கணக்கியலுக்கும் இடையிலான வேறுபாடுகள் இதுவும் வந்து படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். இதை நீங்க அந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் அந்த செக்ஷன்ல போய் பார்த்தா விளங்கும் நான் சொல்லியிருக்கின்றேன். அடுத்த இந்த நிதிசார் அறிக்கையுடைய நன்மைகள் என்ன? வெளிப்படைத்தன்மை உடையதாக காணப்படும், பல்வேறுபட்ட தரப்பினர் இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வடிவாக அதையும் கதைத்திருக்கின்றோம். அவற்றின் வரையறை என்ன என்று சொல்லி பார்த்திருக்கின்றோம். சபை கணக்காய்வு குழுவின் பங்கு என்னன்னு சொல்லி எல்லாம் நாங்கள் இது கவர் பண்ணியிருக்கிறேன் நான். அடுத்தது உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளுக்கும் ஏனைய இன்னொன்று வேற ஒன்று பிள்ளைகள் ஏனைய கம்பெனிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னங்களுக்கு தெரியும். உரிமம் பெற்ற என்று சொல்லிக்கல அவர்கள் வந்து இலங்கை மத்திய வங்கியில உரிமத்தை பெற்றிருப்பார்கள், அத்துடன் இலங்கை மத்திய வங்கியினால் அவர்கள் மேற்பார்வை செய்வார்கள். ஆகவே இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படுகிற சட்டத்திட்டங்களுக்கு இணங்கித்தான் இவர்கள் செயற்படுதல் வேண்டும். ஓகே, அடுத்தது இதை கொஞ்சம் நீங்கள் தேடி பாருங்க பிள்ளைகள், இன்டர்நெட்ல டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் வரும். இந்த ஒன் பேலன்ஸ் ஷீட் ஐட்டத்துக்கும் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் என்றால் என்ன? ஒன் பேலன்ஸ் ஷீட் என்று சொன்னால் நிறுவனத்தின் சாதாரண நாளாந்த நடவடிக்கைகள், இவை வந்து நிறுவனத்தினுடைய ஐந்தொகை லாப நட்ட கணக்கில் காணப்படும். ஆனால் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் என்று சொன்னால் சில
என்னென்று சொல்ற சில ஒரு சப்போர்ட்டிங் சேவைகளை மக்களுக்கு வழங்குகின்ற போது, உதாரணமாக லெட்டர் ஆஃப் கிரெடிட்ஸ், எல்சி ஃபெசிலிட்டிஸ் வழங்கிக்கல, கரண்டிஸ் ஏதாவது வழங்கிக்கல, அதை நாங்கள் ஆஃப் பேலன்சஸ் ஐந்து வகைக்கு புறம்பான கொடுக்கல் வாங்கல்கள்னு சொல்லி நாங்கள் அதனை அழைப்போம். ரைட், ஏன் வங்கிகள் மீதான பொதுமக்களின் நம்பகத்தன்மை முக்கியம்? நாங்கள் இந்த கேள்வி பார்த்துட்டோம். டூ பிக் டு ஃபெயில் என்று சொன்னால் என்ன? நான் பார்த்திருக்கின்றோம் இத்தகைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன பார்த்துட்டோம். அடுத்தது பிள்ளைகள், இதுகம் சில வழிகளில் வந்திருக்கின்றது இந்த போர்ட்டர் என்பவனுடைய ஃபைவ் போசஸ், ரைட். நான் வடிவா உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் படிப்பு கேட்கல. அடுத்தது பிள்ளைகள், இந்த வைப்பு காப்புறுதி என்று சொன்னால் என்ன? நான் படிப்பிச்சனும் தெரியும், எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இதனை நீங்க சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்ல போய் டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் வரும், இல்ல சாதாரணமாக கூகுள்ல டைப் பண்ணினாலும் வரும். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி வரேன். வைப்பு காப்புறுதின்னு சொன்னா டிபாசிட் இன்சூரன்ஸ், அதாவது இலங்கை மத்திய வங்கி காலத்துக்கு காலம் சொல்லுது, அதாவது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் பொதுமக்களிடம் இருந்து பெற்ற வாய்ப்புகள், டிபாசிட்ஸ் இருக்குத்தானே, அந்த வாய்ப்புகள்ல ஒரு குறிக்கப்பட்ட சதவீதத்தை இலங்கை மத்திய வங்கியில டிபாசிட் பண்ண வேண்டும், அதுதான் அந்த டிபாசிட் இன்சூரன்ஸ். நீங்க இன்றைய காலத்துல கேள்விப்பட்டிருப்பீர்கள், த ஃபைனான்ஸ் ஆஃப் லாஜிக் போன்ற நிதி கம்பெனிகள் முறிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் சிறிய வைப்பாளர்களை பாதுகாப்பதுதான் இந்த வைப்பு காப்பீடு திட்டத்தின் நோக்கம். ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் ஆக குறைந்தது நான் நினைக்கிறேன் இப்போது 6 லட்சம் ரூபாய் அளவில் இலங்கை மத்திய வங்கி வந்து இந்த பணத்திலிருந்து எடுத்து வைப்பாளர்களுக்கு வழங்கும். ஆனால் வைப்பாளர் 15 லட்சம் வச்சிருந்தாலும் அவர்களுக்கு அந்த மினிமம் அந்த மேக்சிமம் தொகை 6 லட்சம் தான் கொடுக்கப்படும். இல்லாட்டி அவர்கள் 1 லட்சம் வைப்பில் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த 1 லட்சம் ரூபாவும் இலங்கை மத்திய வங்கி கொடுக்கும். அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது இலங்கையில் இலங்கை மத்திய வங்கியினால் உரிமம் வழங்கப்பட்ட வங்கிகள் அல்லது நிதி கம்பெனிகள் வந்து தோல்வி அடைகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களினுடைய உரிமம் அந்த லைசன்ஸ மத்திய வங்கி கேன்சல் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறிய வைப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் இலங்கை மத்திய வங்கியினால் ஒரு குறிக்கப்பட்ட தொகை அந்த வைப்பாளர்களுக்கு நட்ட ஈடாக செலுத்தப்படும். இதுதான் பிள்ளைகள் இந்த டிபாசிட் இன்சூரன்ஸ், ரைட். மேலும் நீங்க நாலேஜ் வேணுமென்று சொன்னா நீங்க ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்று சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா மேலதிக விளக்கத்தை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும், ரைட். அடுத்த இன்சைட் டீலிங்ஸ் என்று சொன்னால் என்னென்றால், எங்களுக்கு தெரியும் நிறுவனத்துல மேலதிகமாக உள்ள பணத்தை வேறு சில சொத்துக்களில் முதலீடு செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தனாங்கள். ஆகவே அவ்வாறு முதலீடு செய்யக்கல இவர்கள் என்ன செய்வார்கள், நிறுவனத்துக்குள்ள நாங்கள் வங்கிகள் நிதி நிறுவனங்கள்ல வேலை செய்யற நாங்கள் கட்டாயம் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருப்போம், சீக்ரசி ப்ரொவிஷன், நாங்கள் நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். ஆனால் சில வேளைகளில் இந்த நிறுவனத்துக்கு உள்ளே கிடைக்கின்ற இந்த தகவல்களை வைத்து இவர்கள் அதனை பாவித்து சில கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்ற போது அதனை நாங்கள் இன்சைடர் டீலிங் என்று சொல்லுவோம், ரைட். அந்த தகவல் இன்னும் வெளியில பப்ளிஷ் பண்ணப்படல, நிறுவனத்துக்கு உள்ளேதான் இருக்கு. ஆனால் இவர்கள் அந்த தகவல்களை வைத்து சில கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டால் அதனை இவ்வாறு அழைக்கின்றோம். பிரதான இணக்கப்பாட்டு அதிகாரி, பிரதான இது உலக கணக்காய்வாளர், மன்னிக்க வேண்டும் பிள்ளைகள், உள்ளக கணக்காய்வாளர்கள், உள்ளக கணக்காய்வாளர், ஓகே. இவர்களுக்கு இடையிலான வேறுபாடு எங்களுக்கு தெரியும், ரைட். அடுத்தது நான் ஒரு ரெண்டு வகுப்பு நான் உங்களுக்கு மினை கட்டினான் இந்த விகிதாசார பகுப்பாய்வு, ரேஷியோ அனாலிசிஸ் நான் இங்கே திருப்பி சொல்லவில்லை, என்ன நிறைய நான் இதுல மினை கட்டிருக்கின்றேன். இது தொடர்பாகவும் உங்களது வினாக்கள் கேட்கப்படலாம். அடுத்தது, அண்மையில் இலங்கையில் அதன் வணிகத்தை முடிவுறுத்திய வங்கி ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க். பிரதான இணக்கப்பாட்டு அதிகாரிக்கும் பிரதான உள்ளக கணக்காய்வும் பார்த்துட்டோம். அடுத்தது முகாமைத்துவ கடிதத்துக்கும் கணக்காய்வு கருத்து. முகாமைத்துவ கடிதம் என்பது மேனேஜ்மெண்ட் லெட்டர், இது நான் பிள்ளைகள் ஆடிட்டிங் படிப்புக்காக உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன், காட்டி இருக்கிறேன் இஎன்வையிட அந்த உதாரணம் மேனேஜ்மெண்ட் லெட்டர் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் காட்டி இருக்கின்றேன். அதே மாதிரி அவர்களினால் வழங்கப்படும் கணக்காய்வு கருத்துக்கள், குவாலிஃபைட் ஒப்பீனியன், அன்குவாலிஃபைட் ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர், ரைட். சில வழிகள் அவர்களினால் கருத்து கூற முடியாதுன்னு சொல்லுவார்கள், அந்த ஒப்பீனியன்ஸ் அந்த கருத்துக்களை பற்றியும் நாங்கள் படித்திருக்கோம்.
என்றோம். திரவத்தன்மை லிக்யூடிட்டி என்று சொன்னால் என்ன, சோல்வென்சி என்ன, இதுக்கும் நான் ரேஷியோ அடுத்து கேட்க விளங்கப்படுத்தி இருக்கேன். அடுத்தது சக்சஷன் பிளானிங், இதுக்கு நான் ஒரு நாள் ஒரு கேள்வி, நான் இந்த கேள்வி உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். சக்சஷன் பிளானிங் என்பது நிறுவனத்தில் உள்ள முக்கியமாக பிரதான நிறைவேற்று தொழிலில் ஈடுபடுகின்ற அலுவலகர்கள் வந்து ஒரு ஆள் எது திடீரென்று வேலையை விட்டு விலகும் போது அந்த பதவிக்கு யார் நியமிக்கப்படுவார் என்பதனை முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருந்தால் நிறுவனம் இலகுவாக தனது நடவடிக்கையை கொண்டு நடாத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவர் வேலையை விட்டு நின்றால் அல்லது ரிட்டையர் பண்ணின அல்லது திடீரென்று அவருக்கு ஏதாவது நடந்தால் அந்த பொறுப்பை இன்னொரு ஆள் கொண்டு நடாத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பதவிகளுக்கு அடுத்த லெவல்ல யார் இருக்கிறார்கள் என்பதனை திட்டமிடுகின்ற செயற்பாடு தான் இந்த சக்சஷன் பிளான் என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட். அடுத்த விசில் ப்ளோவிங் என்று சொன்னால் என்னன்னு சொன்னா, நிறுவனத்துக்கு உள்ளே இருந்து நிறுவனத்துக்குள்ள தவறுகள் ஏற்படும், ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது மற்றாக்கள் விட்ட தவறுகளை நேரடியாக சுட்டிக்காட்ட நாங்கள் பயப்படுவோம். சுட்டிக்காட்டினா இவர்கள் எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்து விடலாம். ஆகவே நிறுவனங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த விசில் ப்ளோவிங் என்று சொல்ற ஒரு பொலிசி ஒன்று உருவாக்கி அமல்படுத்தி இருக்கும். இந்த பொலிசியின் கீழ் ஒரு சில இமெயில் அட்ரஸ், சில தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அதற்கு நீங்கள் யார் என்று தெரியாமலே நீங்கள் சில முறைப்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும். நிறுவனத்துக்கு இடம்பெறுகின்ற தவறுகளை முகாமை செய்வதற்காக இத்தகைய நடவடிக்கைகள் நிறுவனங்களினால் மேற்கொள்ளப்படுகின்றது. ரைட். ஆகவே பிள்ளைகள், நான் நினைக்கின்றேன் என்னால் இயன்ற அளவு நான் இந்த பாடத்திட்டத்தை ஓரளவாவது நான் உங்களுக்கு உதாரணங்களுடனும் ஏற்புடைய சட்ட தேவைப்பாடுகளுடனும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். ஒரு சில கடந்த கால வினாக்களையும் வைத்து. ரைட். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்றா பிள்ளைகள், நான் அநேகமாக செகண்ட் பார்ட் கேள்விகள் தான் உங்களுக்கு கவர் பண்ணி இருக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல மூன்று பேப்பர் போட்டிருக்கிறது. ஆகவே அந்த மூன்று வினாத்தாள்லையும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 10 கேள்வி இருக்குத்தானே, அந்த 10, 20 மற்றதுல 10, 30 கேள்வியையும் ஒருக்கா வடிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் உங்களுக்கு வந்து முக்கியம் பிள்ளைகள். அதுல 20 மார்க்ஸ்ல ஒரு 10-15 மார்க்ஸ் ஆவது உங்களுக்கு இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். ஓகே. இதை விட நான் கற்பித்த அந்த பிரதான செக்ஷனை நீங்க பாருங்க. உங்களுக்கு மூன்று பேப்பரை நீங்க செய்து பாருங்க சோதனை. நான் நினைக்கின்றேன் ஐபிஎஸ்எல் ஆலையும் உங்களுக்கு சோ எக்ஸாமுக்கு முதல்ல ஒரு செமினார் ஒன்று, ரிவிஷன் ஒன்று வைப்பார்கள் இந்த பாஸ் பேப்பர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தொடர்பாக Q&A செஷன் ஒன்று மோஸ்ட் ப்ராபபிளி அவர்களால் வைப்பார்கள். ரைட். இப்போ நீங்கள் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேட்கலாம் பிள்ளைகள்.